எங்களுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் திரு லிப்ரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகர் அவர்களுக்கு வருக வருகை வரவேற்கிறேன். மற்றும் திரைப்பட இயக்குனர் யதார்த்தத்தை மிக எளிமையாக காட்டும் திரு இயக்குனர் சுசீந்தன் அவர்களையும் வரவேற்கிறேன். மற்றும் எங்களுக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் திரைப்பட இயக்குனர்கள் ஸ்ரீ ராஜ்முகன் சார், எஸ்கே பிரபாகரன் சார், திரு சார்லஸ் சார் அவர்கள் மற்றும் திரு பாலாஜி அவர்களையும் எங்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் கலைப்புலி சேரன் சார் அவர்களையும் மற்றும் திரு அம்மா கிரியேஷன்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர் ஸ்ரீ சிவா அவர்களையும் மற்றும் ஜேகே சதீஷ் அவர்களையும் மற்றும் திரு ராஜன் சார் அவர்களையும் எங்கள் அருமை நண்பர் திரு ஜெயசீலன் சார், நண்பர் அட்வொகேட் முருகவேல் சார் அவர்கள் மற்றும் எங்களது நண்பர் மதிப்பிற்குரிய திரு ஆறுமுகசாமி அவர்கள் மற்றவர்களை வருக வருக என வரவேற்று இந்நிகழ்ச்சியில் வெளிய குறுந்தகடை வெளியிடுவ வெளி தங்களது திருக்கரங்களால் வெளியிடும் திரு ரவீந்திர சந்திரசேகர் அவர்களையும் மற்றும் திரு சுசீந்தர் அதை பெறுவதற்கு சுசீந்தர் அவர்களையும் வரவேற்கின்று எங்கள் பல குழுவின் சார்பாக அனைவரும் வரவேற்று மற்றும் இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக பணியாற்றிய படக்குழுவில் உள்ள இயக்குனர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். ஏன் இந்த மாதிரி மனசில் தோணுச்சு அப்படிங்கிறத நானும் சொல்லணும். ஏன்னா அதை பற்றி மீம்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகள்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க, திரைப்பட துறையினரை பார்த்து எங்களை விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் இதை பற்றி எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நானும் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா வந்து ஆள் இவ்வளோதான் இருப்பார், ஆனால் அந்த கலப்பை வந்து ஒரு 12 அடிக்கு இருக்கும், அதை அப்படியே தூக்கிட்டு போவார். எங்கள் அம்மா வந்து கூட போவாங்க, அந்த காலை மாட்டை பிடிச்சிட்டு போவாங்க. அந்த காலையில் ஒரு 3 மணிக்கு எங்கள் தெருவே பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அத்தனை பேரும் வந்து உழவு மாடை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மைல் தாண்டி போய் வயக்காட்டில் போய் வேலை பார்க்க போவாங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, நான்லாம் கலப்பையை தொட்டு பார்ப்பேன், அந்த கலப்பை வந்து அசைக்கூட முடியாது. அப்போது ஒரு பலசாலியாக தெரிகிறவங்க மற்றவங்களாம் அந்த மாட்டு பக்கத்தில் போனாங்கன்னா அப்படியே சீரும், யாருமே போக முடியாது. அந்த மாடை தன் வசப்படுத்தி அவங்க வந்து அந்த உழவு தொழிலில் பார்த்தாங்க. அப்போ பலசாலியாக தெரிகிறவங்க தான் நமக்கு வந்து கதாநாயகர்களாக தெரிவாங்க. எனக்கு சின்ன வயசில் கதாநாயகர்களாக தெரிஞ்சது வந்து விவசாயிகள் தான். அதே நேரத்தில் அந்த உலத்தி அதான் அந்த பெண் விவசாயிகளும் அப்படி தான். அவங்க வந்து என்னென்னா, அந்த கலப்பையை தூக்கிட்டு போகும்போதே அவங்களுக்கு வலிச்சுன்னா அவங்க அதை மாற்றி விடுவாங்க. அவங்களும் அதை சுமந்துட்டு போவாங்க. வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தால், அதாவது ஒரு விவசாயிக்கு வந்துட்டு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட, அந்த பெண் எடுத்து அந்த குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய திறமை வந்து அந்த பெண் விவசாயிக்கு உண்டு. ஒரு பாட்டில் கூட வருது, வெளிநாட்டுக்காரி பணம் இல்லாட்டி போயிடுவா, ஆனால் இவன் வெள்ளரிக்காய் வைத்து கூட காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி வரியெல்லாம் வந்திருக்கேன். அப்படி ஒரு பெண்மணிகள் நம்ம அந்த விவசாயிகள். ஏன்னா ஒரு விவசாயியோட வீட்டில் இருக்கிறவங்க அந்த மனைவி வந்து விவசாயத்துக்கு துணை இருப்பாங்க, அவ்வளோ அவங்களுக்குள்ள அந்த நெருக்கம் இருக்கும். உணவுன்றது வந்து மனுஷங்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று, உணவு உடை உறைவிடன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த உணவை நான் வந்து முதல்ல எடுத்து இதை பண்ணியிருக்கிறேன். நான் பார்த்த அந்த கதாநாயகன் விவசாயி, நான் சின்ன வயசில் பார்த்தது அந்த கதாநாயகி அந்த பெண் விவசாயி, அதை தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே அப்புக்குட்டி சார் வந்து அதை அப்படியே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாங்க. நான் அந்த சின்ன வயசில் பார்த்ததை இப்போ வரைக்கும் இருக்கிற விவசாயிகளை அவரை வந்து சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு இந்த மேடை கிடச்சது அவரை பற்றி பேசுகிறதுக்குன்னே இருக்கலாம். தேசிய விருது வாங்கியிருக்கிறாருன்னு மட்டும் தான் தெரியும். அதுக்கடுத்து நான் வந்து ஒரு புதுசு தான், அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது அவர் எப்படி நினச்சாருன்னு எனக்கு தெரியாது.
ஆனால் வந்து நடித்தார். எனக்கு நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து கொடுத்த தேதியை தாண்டி எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ உணர்ச்சியில் வந்து காட்டினார். அப்புறம் வந்துட்டு நான் நினச்சேன் அதே கம்பீரம் வசந்தராம படத்தில் தான் இருந்தது. அந்த ஹைட்டு, அவங்க அந்த மொம்பட்டி எடுத்துக்கிட்டு நிற்கிறதே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏதோ பீரங்கி எடுத்துக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா நடித்தாங்க அவங்க. இந்த அந்த விவசாயிகள் அப்படின்றதே அவங்கள பார்த்த உடனே எனக்கு அப்படி தெரியும். அந்த நடிப்புன்னா நான் என்னோடய அந்த சின்ன வயசு ஞாபகத்தை அவ்வளோ இது ஞாபகப்படுத்துனாங்க. இன்றைக்கி உள்ளதையும் நல்லா பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும். அப்புறம் அந்த சின்ன பசங்களும் அதே மாதிரி தான். அவங்களை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி நல்லா பண்ணோம். அப்புறம் ஹலோ கந்தசாமி சார், ஸ்ரீகல்வி, அவங்கெல்லாம் வந்து ஸ்ரீகல்வி அவங்க வந்து புதுசு தான். ஹலோ கந்தசாமி சார் வந்து மண்ணின் நாயகன் தான். அவர் அவர் இப்போ தான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு டயலாக் ஒரு வசனத்தை நம்ம வந்து வசன நடையில் கொடுத்தோம்னா யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு நாடக கலைஞர் அவர்லாம். அவரெல்லாம் நல்லா வரணும். அவரெல்லாம் இன்னும் இதுக்கடுத்து நல்லா வருவார். அப்புறம் வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளரே ஒரு விவசாயி. அதுதான் அந்த படம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம். பால்டிபோ கதிரேசன் சார், அவர் வந்து சின்ன வயசில் இருந்தே இந்த பால் விவசாயம் பண்ணி அதில் வந்த ஒரு பணத்தை வச்சு இந்த மாதிரி படம் எடுத்திருக்கிறாரு. அவர் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு முத என்ன சம்பாரிச்சாரோ ஒரு காசு, அவர் அதுக்கடுத்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம். அது அந்த ஒரு ரூபா அவர் சம்பாரிச்சிருந்தாருனா அப்போது ஒரு மனநிறைவு வரும்ல. அந்த இதை இந்த வெற்றி தரணும். அவர் நினச்ச பணத்தை அது கொடுக்கணும். அவருக்கு அவர் ஜெயிக்கணும். அதுதான் அவர் போட்ட பணத்தை தாண்டி அவர் எடுக்கணுன்றது தான். ஏன்னா ஒரு விவசாயி தோக்கக்கூடாதுன்னு நான் இதுலேயும் நினைக்கிறேன். அவர் நல்லா வரணும். அவர் என்னை மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நல்ல சமூக சார்ந்த படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அப்புறம் காதல் கந்தா சார் வந்துட்டு ஒரு அறைக்குள்ளரையே எனக்கு ஆட்டம் வேணும்னு கேட்டேன். அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு. அது வந்து அந்த அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன மனசில் நினச்சனோ அதை மாதிரி எடுத்து கொடுத்துருந்தாரு. அப்புறம் எனக்கு வந்து தொழில் கற்றுக் கொடுத்த என்னோடய குருநாதர் வந்துட்டு சார்லஸ் சார் தான். அது என்றைக்குமே என் வாழ்க்கையில் அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அவருக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணமும் என்னோடய ஆசிரியர் தான், எனக்கு அவர் தான். அது எத்தனை படம் எடுத்தாலும் சரி அவருக்கு ஒரு நன்றி அதில் இருக்கும். அது ஒரு குரு வணக்கம். அதை நான் எப்பயுமே சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலை இயக்குனர் வந்துட்டு இங்கேயே செட்டு போட்டு அசத்திட்டார். அங்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக செட்டு போட்டிருந்தார். ஒரு பேங்க் வேணும்னு கேட்டிருந்தேன். தனி ஒரு ஆளாக இருந்து செஞ்சு கொடுத்த ஒரு ஆள். ஏன்னா அங்கே வந்து யாருமே இல்லை. அவன் அவ்வளோ அழகாக அதை இது பண்ணி எனக்கு காலையில் அங்கே போகும்போது நான் நினச்ச ஒரு பேங்க்கு செட்டப் வந்து அங்கே இருந்தது. அதெல்லாம் மறக்க முடியாது. அப்புறம் அந்த படத்தில் வந்து யுகபாரதி சார் ஒரு மண் வாசனையோடு அந்த ஜெய்கிரீஷ் சார் வந்து அந்த ஆறு பாட்டுமே நான் என்ன நினச்சனோ நான் அவரை ஜெய்கிரீஷ் சார் இசையமைப்பாளர்கிட்ட சொன்னேன். இந்த படத்தில் வந்து வசனம் வந்து ஒவ்வொரு இடத்துல கதை சொல்லிடும். அது இல்லாத இடத்துல நீ தான் கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள்ட்ட தான் அதை சொல்ல முடியும். அதை இவர்கிட்ட சொன்னேன். அவர் அவ்வளோ அழகாக செஞ்சு காமிச்சிட்டாரு அந்த ஆறாறு. அப்புறம் அந்த பாடல்கள்லாம் நீங்களே கேட்டீங்க. அது ரொம்ப அழகான பாடல்கள். எனக்கு ஆறு பாடல் போட்டு கொடுத்தாரு. அதில் ரெண்டு பாட்டு தான் நான் வச்சுருந்தேன் இந்த படத்தில். ஆறாறு சாங்குன்னு சொல்லிட்டு இதில் இடமே இல்லை இடமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆறு பாட்டு ஆக்கிட்டாரு. அது எல்லாமே நல்லா இருந்தது. அவர் பண்ணிவிட்டு கூப்பிடுவார். டியூன் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு காட்டுவார். என்னால் அதை எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு நல்லா பண்ணி வச்சுருப்பார். அவ்வளோ நல்ல ஒர்க்கரு. இவர் வந்து நல்லா வருவார். இவர மாதிரி ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் அந்த பாட்டை பார்த்தாலே தெரியும். அப்புறம் வந்துட்டு யுகபாரதி சார் வந்துட்டு இந்த இதை டியூனை கேட்டவுடனே அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்தாரு. இந்த மாதிரி வரிகள் காலம் மாதிரியே போனாலும் வயலோட வாழ்வதே என் வாழ்க்கைன்றது இந்த மாதிரி வரிகள் வந்து அந்த வரியை கேட்டவுடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இதுதான் ஒரு விவசாயியோட உணர்வு. இதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ காலம் மாறினாலும் அந்த வயலை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்கிறது தான் அந்த உணர்வு. அதை அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு தமயந்தி மேடம் வந்துட்டு ஒரு பாட்டு பாலான பசியாளன்றது. அதில் வந்து ஒரு பெண் தான் அவங்க வந்து சோறு காணும் வாழ்க்கையா கதிர் காத்த வீரன் காணல. அவங்க வந்து ஒரு படி மேலே போய் அவரை வந்து ஒரு வீரன் சொன்னாங்க. அந்த பரனில் இருந்து அந்த உணவுகளை
அந்த உணவு தானியத்தை பாதுகாக்கிற அந்த இதை வந்து ஒரு வீரன் சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், வெற்றி அடையும், வெற்றி அடையுதுன்னா அதுக்கு காரணம் வந்து எல்லாருமே தான். நான் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்தனிதா சார் வந்துட்டு இந்த அந்த அவர் தான் பாட அவங்க தான் பாடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து அந்த பாட்டை கேட்டேன். நான் என்ன நான் வந்து அப்போ வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விட்டுருந்தார். அவ்வளோ நல்லா இருந்தது. என்ன அப்புக்குட்டி சாருக்கு தான் அந்த அவங்களோட வேகத்தை வாயில் காட்ட முடியலன்ட்டாரு. அவ்வளோ ஒரு வேகம் அந்த பாட்டில், அவ்வளோ அற்புதமான கலைஞர். அவர் ஆடுறதெல்லாம் பார்த்துலாம் நான் மறந்து போயிருக்கேன். தலையை கீழே வச்சு அப்படியே சுற்றியெல்லாம் ஆடுவார். அவ்வளோ பெரிய ஆட்டக்காரர், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த படம் வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். முத்துராமன் சார்லாம் ஒரு வில்லன் கேரக்டர். அவர் மாதிரியெல்லாம் ஒரு டயலாக் அப்படி கேட்டு பேசுகிற ஆளே கிடையாது. நான் அவர் நடித்தது ஒரு 7-8 சீன் தான், ஆனால் அவ்வளோ பிடிக்கும் அவர் நடித்தது. கரத்த கோபாலன் சார் நடித்தது இதெல்லாமே வந்து எல்லாருமே நல்லா நிறைவாக பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அந்த ப்ரொமோஷன்ன்றது வந்துட்டு நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சோம். அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கிடைச்சவங்க தான் ரவீந்திரன் சந்திரசேகரன் சார் அவருங்க. அவங்களோட லிப்ரோ ப்ரொடக்ஷனோட அந்த லோகோவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அந்த ஒரு கர்ப்பமான பொண்ணு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சினிமாவை ஒரு குழந்தையாக ஒரு தாயாக பார்க்குற ஒரு ஆள் ஒருத்தங்க கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ மரியாதைக்குரியவங்க அவங்க, அப்படி ஒரு சினிமாவை பார்க்குறவங்க. அப்புறம் சுசீந்திரன் சாரோட ரசிகர் தான். எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ நாம இயக்குநர்களில் நம்ம ரசிகராக இருந்திருக்கோம். அதில் சாருக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா நான் மகா நல்லா, பாண்டிய நாடு, அப்புறம் இந்த கிட்டு இந்த படம் இதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து ரொம்ப அந்த பாட்டு இந்த தூக்கிட்டு போவாங்கள்ல அந்த பாட்டெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப உணர்ச்சி வந்திருக்கு. 2-3 வாட்டியெல்லாம் அதை பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட இயக்குனர் அவங்க வந்திருக்கிறது எனக்கு சார் சொன்னாங்க. அந்த சுசீந்திரன் சார் வர்றாங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நான் சார்கிட்டே சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தோட கேமராமேனை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு நம்ம நினச்சதை எடுக்கிறதுக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு அலைஞ்சோம். அது வந்து சில இடங்களுக்கெல்லாம் கார்லேயே போக முடியாது, பைக்கில் தான் போய் அதை தேடணும். அதுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் தான் ஓட்டுவார். எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. அப்போல்லாம் வந்து அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற அந்த அழகான லொக்கேஷன்கள், அந்த கதைக்கு ஏற்ற லொக்கேஷன்லாம் பார்த்து அவ்வளோ உழைச்சார் அவர். இந்த ஃப்ரேமில் அவரோட உழைப்பு அதிகமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு கை கொடுத்தவங்களும் அவங்களும் ஒருத்தர். அப்புறம் வந்து எடிட்டர் பிரவீன் பாஸ்கர் சார், அவர் வந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்காரு. அவர் மாதிரி ஒரு ஆள் கிடச்சது வந்து கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையிலேயே நான் அவரை பற்றி சொல்லலையேன்ற மன வருத்தத்தில் டக்குன்னு போனவன் திரும்ப வந்திருக்கேன். அவர் தான் முதல்லருந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்துரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் வேலை பார்த்து கொடுத்தாரு. நான் அவருக்கு என்னோடய நன்றியை பற்றி சொல்லிக்கிறனும். ரொம்ப நன்றி சார். அஞ்சல முருகன் சாரும் அப்படி தான், அந்த படத்தோட டிசைனரு அவரும் அப்படி தான் இருந்து எனக்கு வேலை பார்த்து கொடுத்தாரு. அதே மாதிரி மதுரை சரோஜம்மாவும் அப்படி அவ்வளோ அழகாக நடித்து கொடுத்தாங்க. யாராவது விட்டு போயிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு என்ன எல்லாருமே எனக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்தீங்க. இந்த மருத நிலத்து படம் வந்து எல்லார் மனசுலேயும் நிற்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. உங்களுடைய வாழ்த்துக்களோட நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புக்குட்டி அழகசாமி குதிரை படத்துக்கு அப்புறம் நான் அப்புக்குட்டிக்கு வந்து அடிக்கடி சொல்லுவேன், சரியான ஒரு படம் பண்ணு அப்படின்னு. ஏன்னா அப்புக்குட்டி ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு. சில பேர் ஸ்க்ரீனில் நின்னாலே பிடிக்கும். ஓ, ஸ்க்ரீன் பர்சன்ஸ் ரொம்ப அப்புக்குட்டிக்கு இருக்குது. அப்புக்குட்டி நடிக்கவே தேவையில்லை. ஒரு என்னென்ன வேணும், அதை லவ் லெட்டர் கொடுக்கறப்பா, அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அப்புக்குட்டி வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு யதார்த்தமான ஒரு அப்புக்குட்டியாக ஆன் ஸ்க்ரீனில் வந்து காமிச்ச இயக்குனருக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்புக்குட்டி ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. நடித்த விதம் எல்லாமே ரொம்ப வந்து லைவாக இருக்குது. அழகர்சாமி குதிரைக்கு வந்து நாங்கள் வந்து நிறையா ஹீரோயினி பார்த்தோம். அப்புக்குட்டினா எல்லாம் தெரிச்சு ஓடினாங்க.
ஸோ முதல்ல வந்து ஹீரோயினிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கதையை நம்பி கூட நடிக்கிறவங்க யார் என்னன்னு பார்க்காம இந்த கதைக்காக வந்து அப்புக்குட்டியோட பேரா, அதுவும் பக்ரீத் பார்க்கும்போது என் பையன்லாம் அழுதான், ரெண்டு பசங்களுமே அழுதானுங்க. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மர், இந்த படத்துலேயும் அவங்களுடைய பங்களிப்புக்கு சிறப்பாக இருக்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இயக்குனர் சொன்ன மாதிரி தான், முதல் படத்தில் டெக்னீஷியன் சமையிறது ரொம்ப முக்கியம். எனக்கும் பைக் ஓட்ட தெரியாது தம்பி, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டரு ஒரு 25 நாள் லொக்கேஷன் தேடணும். அப்படி பைக்லேயே தான் நான் பின்னாடி உட்காந்து ஒவ்வொரு லொக்கேஷனாக சர்ச் பண்ணி அந்த வின்லாக் கபடிகளுக்கு ஒவ்வொரு லொக்கேஷனையும் தேர்ந்தெடுத்தோம். ஸோ இந்த படத்துடைய டீம், ஏன்னா ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து அந்த படத்துடைய டீம், படத்துடைய இசையமைப்பாளர். ரெண்டு சாங் பார்த்த ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஒரு நேர்த்தி இருக்குது இந்த படத்துடைய கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும். ஏன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் தப்போ அந்த தப்பெல்லாம் சரி பண்ணுறவங்க தான் வந்து பிகினிங் ஃபஸ்ட்டு படத்தில் என்ன நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக தவறுகள்லாம் சரி பண்ணி ஒரு அழகான ஒரு படமாக கோர்த்து சாங்கை ரொம்ப அழகாக விஷுவல் பண்ணி. ஸோ இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். முதல் மேடைங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டமான ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஒரு வெற்றி பயணமாக தொடரணும் அப்படின்னு இயக்குநருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த படத்துடைய டீசர் பார்க்கும்போது ஒரு படம் நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து போஸ்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம், வாழ்க விவசாயி, எங்கடா வாழ்க விவசாயின்னு எவன் உள்ளே வரப்போகிறான் தேட்டருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நமக்கு. படம் பார்க்கக்கூடிய ஆட்கள், ஒரு ஆர்ட் ஃபிலிம் கேட்டகரி ஆஃப் படங்களை வந்து படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. ஸோ அது வெற்றி படமாக வந்து ஆன் ஸ்க்ரீனில் கொடுக்கறது இருக்குல்ல, அதில் வந்து இந்த படத்தில் நல்ல அழகாக கமர்ஷியலாக அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எமோஷனலாக இருக்கட்டும், அந்த படத்தில் ஹியூமராக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர், ஏன்னா நான் அடிக்கடி வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து அப்பா அம்மாவுக்கு சமம், கைதட்டுங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்மளை நம்பி பணம் கொடுக்கக்கூடிய ஒரே மனிதர் ஒரு தயாரிப்பாளர் தான். ஒவ்வொரு உதவி இயக்குநருக்கும் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது, ஒரு நமக்கு இன்னொரு அப்பா அம்மா கிடைக்கிறது சமம். ஸோ இந்த தயாரிப்பாளருக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஏன்னா வந்து ஒரு புது ஹீரோ அப்புக்குட்டி மாதிரி ஒரு ஹீரோ, ஒரு புது இயக்குனரை நம்பி, ஒரு கதையை நம்பி, ஒரு விவசாயத்தை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்து பண்ணி ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதை நல்லா ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய, நல்ல படம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு வரணும், அதுக்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சில இடங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எனக்கு இந்த மேடை ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ரிப்ளா ப்ரொடக்ஷன்ஸ், ஏன்னா அதை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்படி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க போகிற லிப்ரா ப்ரொடக்ஷனுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். காதல் கந்தாஸ் மாஸ்டர், கண்ணோரம் காதல் வந்தால் நான் மகன் ஒர்க் பண்ணோம், ஒரு சின்ன ரூமுக்குள்ளே அழகாக கம்போஸ் பண்ணி ரெண்டு பேரையும் ஆட வச்சுருக்கீங்க, ஸ்கியூட். ஸோ சாங் எல்லாமே வந்து கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய உதவியாளர் திலீபன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த படம் வெற்றி அடையும் போது ஒரு 100 உதவி இயக்குநர்களுக்கு, ஒரு 100 புது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த படம் மனசார வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அதாவது எத்தனையோ படங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம், எத்தனையோ படங்களுக்கு விழாக்களுக்கு சென்றிருக்கிறோம், வழக்கமாக பாராட்டுவோம். ஆனால் பேச வேண்டும் என்று நினைப்பது, பேசி ஏதோ பேச வேண்டும் என்று நினைப்பது உண்டு. ஆனால் இந்த படத்தில் பேச வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஏன்னா அப்புக்குட்டி நடிப்பாகட்டும், அவருடன் இணைந்து நிற்கின்ற அது கதாநாயகி நடிப்பாகட்டும், இயக்குனராகட்டும், அந்த இசையமைப்பாளராகட்டும், ஒளிப்பதிவாளராகட்டும் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அதனால் இவர்களெல்லாம் தன் தோள் மேல் சுமத்தி இருக்கின்ற கதிரேசன் அவர்களுக்கு என் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாயின்னு டைட்டில் வச்சுருக்கிறார், மதிப்புக்குரிய புரட்சி தலைவருடைய டைட்டில் தலைப்பு. நான் உண்மையிலே ஒரு சிவாஜி ரசிகன், ஆனால் என்று எனது
தமிழ் தேச தலைவன் பிரபாகரனுக்கு அவர் தன் உதவியை செய்தாரோ அன்றே நான் ஒரு எம்ஜிஆருடைய வெறியனாக மாறினேன். அதுபோல் அவர் டைட்டில் வச்சுருக்காரு, அது இல்லாமல் யதார்த்தமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு. அற்புதமாக இருந்தது. அதுவும் அந்த பாடல் ஏற்கனவே இங்கே கொண்டு சொல்லி சென்றார். அந்த பாடலில் இன்றைக்கி கோடிக்கணக்கில் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு லொக்கேஷன் கிரெயின் மேட் அது இதுன்னு செய்கிற நேரத்தில் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ரெண்டு பேர் ஆனது உண்மையிலே அற்புதமாக இருந்தது. அந்த பாடல்கள் அற்புதமாக இருந்தது. நேரம் சென்று கொண்டிருப்பதால் இந்த விவசாயி படம் சரியான நேரத்தில், அவங்களாம் விவசாயம் சார்ந்தவங்க தான், அவர் ராஜபாளையத்துக்கார், விவசாயம் செய்கிறத்தில் உள்ளவர். எந்த நேரத்தில் இந்த படத்தில் திரையிட்டால் வசூலை திரும்ப பெற முடியுமோ அந்த நேரத்தில் திரையிடுங்கள். பருவச்சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள், வசூல் நிலைகள் உங்களுக்கு சரியாக இருக்க வேண்டும். இந்த வாரம் போன வாரம் படம் பல படங்கள், இந்த வாரம் பல படங்கள், அடுத்து 2ஆம் தேதி படம் இருக்கிறது, 4ஆம் தேதி படம் இருக்கிறது, அடுத்து 11ஆம் தேதி. ஏன்னால் நிறையா பேருக்கு தெரியாது, தீபாவளிக்கு முன்னால் வசூலே இருக்காது, ஆனால் அப்போவே படங்கள் ரிலீஸுக்காக ரெடியாக இருக்கின்றன. ஆகவே திரையீடு என்பது மிக மிக ஒரு விவசாயி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திரையீட தயாரிப்பாளர் வெற்றி பெற வேண்டுமென்றால் சரியான நேரத்தை சரியான நேரத்தில் திரையிட்டு, அதாவது இந்த விவசாயி என்பவர் சரியான நேரத்தில் விதைத்து அதை வளர்த்து அறுவடை செய்து எதிர்காலத்தில் இதில் உள்ள சொன்னார் இந்த இயக்குனர். அவர் ஒரு இயக்குனரை என்ன அவர் மீது நான் பெருமைப்படுகிறேன் என்றால், இந்த தயாரிப்பாளர் இன்னும் பிற 100 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார். எனக்கு இன்னொரு படத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கல. அவர் பெரிய ஒரு வார்த்தை, அந்த நல்ல வார்த்தை. இன்னும் 100 பேருக்கு கொடுக்கணும்னு சொன்னார். அதுபோல் கதிரேசன் இந்த படத்திலே தன்னுடைய அசலுக்கு மேலே மேலும் பல பணங்களை பெற்று இன்னும் பல கலங்களை விரித்து அதன் வழியாக அந்த நிலத்தின் வழியாக பல தொழில்நுட்ப கலைஞர்களையும் இயக்குநர்களையும் நடிகர்களையும் விளைவித்து வசூல் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம். சுசீந்தரன் சார் பேசும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன சினிமா ஃபங்க்ஷனில் தான் இருக்கிறமா, தயாரிப்பாளரை பாராட்டி எல்லாம் பேசுகிறாங்களே, அப்பா அம்மா எல்லாம் சொல்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த உண்மை வந்து நிறைய உண்மைகள் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கப்படுன்றமா, இதுவும் காலப்போக்கில் எல்லோரும் படம் எடுத்து 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 அவனுடைய கஷ்டங்களை தெரிஞ்சதுக்கப்புறம் தயாரிப்பாளர் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிற காலம் ஆயிடுச்சு. இப்போ அந்த வகையில் வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பால்டிப்போ கதிரேசன், வித்தியாசமான பெயரோடு அவர் பால்டிப்போன்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய கௌரவமான அங்கீகாரமாக எடுத்துக்கிட்டு வந்திருக்கார். அதை அதில் அவருக்கு ஒரு பெருமை, அதுதான் பெருமை. அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு சப்போர்ட் பண்ணும், இப்படி ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தது பாருங்கள். அதில் இந்த படத்தில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, இதோட ரிசல்ட் என்ன, நல்லா வரணுன்றது ஆசை, வாழ்த்துக்கள். அதெல்லாம் மீறி நீங்கள் எடுத்துகிற ரிஸ்க்கு, அதுக்கு தான் முதல்ல வந்து உடைய பாராட்டுகள். டெஃபினட்டாக வந்து இது, அதாவது மன்னிக்கணும் அந்த டீம் மொத்தக்கும், நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு விஷுவல்ஸ் பார்க்கல, பட் அம்மாடி அம்மாடி நெல்வாசன் சாங் முதல்லே கேட்டேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மியூசிக் டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, 90s ராஜா சார் சாங் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது பெருசாக கேட்ச் ஆகும் அந்த படம், அந்த பாட்டு. ஸோ இந்த முக்கியமாக இந்த படம் பார்க்கும் எடுத்து வந்துச்சுனா பார்த்தோன்னே அப்புக்குட்டி நடிக்கும் அப்படின்றதே வந்து எவ்வளோ பெரிய அப்புக்குட்டிக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மனிதனோட உயரமல்ல வளர்ச்சி, அவருடைய திறமையால் ஒரு ஒரு இப்படி ஒரு இவ்வளோ பெரிய கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்க முடியும்னு ஒரு டைரக்டர் நம்பி கொண்டு வந்து அவர் கோர வைக்கிறாருன்னா அது அப்புக்குட்டியோட வளர்ச்சி அது. ஸோ அவர் கூட நடிச்சிருக்கிற வசுந்தரா, இப்போ பக்ரீத்லாம் பார்த்து ரொம்ப பிரமாதப்பட்டு வரீங்க. ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் இன் தமிழில், ஒரு வெல் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், அவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த படத்துலேயும் நிச்சயமாக ரொம்ப நல்லா ரோலாக அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். படம் பார்க்கணும். மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த வகையில் டிஃப்ரெண்ட்டாக எல்லா வித ஆஸ்பெக்ட்லேயுமே நல்லாயிருக்குன்னு நான் வந்து விஷுவல்ஸ் பார்க்காம வந்து சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லான்னு சொன்னாங்க. ஸோ அந்த படம் டிஃப்ரெண்ட்டாக பெரிய வெற்றி படமாக வரணும். என்ன முக்கியமான காரணம்னா, இந்த விவசாயின்ற விஷயத்துக்கு வந்து குறைஞ்சபட்சமான ஒரு ஆதரவை மக்கள் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு வாழ்க விவசாயின்னு சொல்லும் பொழுது விவசாய மக்கள் பார்த்தாவே இந்த படத்துக்கான ஒரு மினிமம் கேரண்டி ஒன்று கிடச்சிரும். அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நம்முடைய ஊடகங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பெரிய வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் விமர்சனம் சொல்லும் பொழுது நிறைகளை சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் தவிர்த்து விடுங்கள், இதுங்கெல்லாம் வெளியே வரட்டும், இந்த படங்கள்லாம் வரட்டும், மக்கள் பார்க்கட்டும், இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணலான்னு மற்ற 4 பேர்த்துக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய படமாக இந்த படம் இருக்கணும்.
இந்த விவசாயிகளுக்கு நம்ம செய்யக்கூட ஒரு மரியாதையாக இருக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு டீமுக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ பேரில் வந்து அம்மா பேரில் நிறையா பேர் வச்சவங்களை பார்த்துருக்கேன். அதான் நான் டேரக்டர் கூப்பிட்டு கேட்டேன், அது என்ன பொன்னி மோகன் கேட்டேன், அம்மா பேராக இருக்கும்னு கேட்டேன், இல்லை பொன்னி நதி ஞாபகம் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு சினிமாவில் அவருடைய ரத்தமாகவே அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மண்ணும் நீரும் இந்த வாழ்க்கையும் அப்படி இருக்கு அவருக்கு, அதனால தான் அந்த பேர் வச்சுருக்காரு. அந்த பொன்னி மோகன் ஜெயிக்கணும், அவர் எண்ணம் ஜெயிக்கணும், இத்தனை பேரையும் ஆதரித்த நம்முடைய பால்டிபோ கதிரேசன் ஜெயிக்கணும், இவங்களெல்லாம் ஆதரிக்க வந்திருக்கிற நண்பர் ரவிக்கு என்னுடைய நன்றி. ரிலீஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் தான் பண்ணுறீங்களா? சூப்பர். நிறையா மொத்த விவசாயிகள் சார்பாக உங்களுக்கு நன்றி, எல்லோரும் சார்பாக நன்றி. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பேசுகிற ஒரு ஆள், ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா, ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அப்புக்குட்டி பிரதர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்கேன், அந்த படம் இசை வெளியீட்டுலாக்கு வரணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும் பிரதர் அப்படின்னு சொன்னார். டைட்டில் பேர் சொன்னார் வாழ்க விவசாயி அப்படின்னாரு. டைட்டிலே ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைட்டில், இங்கே போதுமான அளவுக்கு இது சில பேர் இந்த டைட்டில்லையும் இல்லை இந்த கண்டென்ட்டையும் அவங்கவுங்களோட சுய சிம்பத்தி எம்பத்திக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மேபி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்லையே, அப்புக்குட்டி நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு, டைட்டில் இந்த மாதிரி இருக்குது, டைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர், பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஒரு டைம் வாங்க நேரில் மீட் பண்ணலாம்னு சொன்னேன். அப்புறம் அவர் டைரக்டர் ப்ரொடியூசர் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்திருந்தப்போ இந்த இன்விடேஷனை காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப கனெக்டிவாக இருந்தது, என்னென்னா இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம்ன்றது போஸ்டரை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம பார்த்துருக்கோம் விவசாயிகள் உடைய கஷ்டம், விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்றத சில கமர்ஷியல் படங்கள் எந்த நேரத்தில் வேணுமோ அங்கே டச் பண்ணிவிட்டு மிச்ச நேரத்தில் பறக்கிறது அடிக்கிறது உருள்றது மற்ற சீன்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. விவசாயியை மட்டுமே ஒரு கண்டென்ட்டாக வச்சு படம் எடுத்தால் அந்த படம் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பெரும்பாலுமான மக்களை உள்ளே வர வச்சு படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கேட்டால் வணிக ரீதியாக இந்த மாதிரி படம்க்கு வந்து ஒரு கமர்ஷியல் புல் பத்தாது, டெக்னிக்கலாக அந்த படம் வந்து எங்களுக்கு ஐ மீன் ஒரு ஒரு பெரிய காம்படிட்டிவான கமர்ஷியல் படங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு டைரக்டர் வந்து பார்க்குற டைரக்டர் ரொம்ப யங், அவரோட தாட் ப்ராசஸ் அவர் இன்றைக்கி பேசினது விட அன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் பேசினார். அன்றைக்கி அவர் பேசும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது, இந்த மாதிரி என்ன இவ்வளவு சின்ன ஏஜில் ரொம்ப விவசாயம், அதாவது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் தமிழ் சினிமாவில் அடுத்த படம் கிடைக்குமான்றதெல்லாம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்றதே ஒரு 100 பில்லியன் டாலர் க்வெஸ்டனு. இதில் அடுத்த படம் கிடைக்குமா இப்படிலாம் ஒரு டைரக்ஷனை ஸ்கோப்பாக எடுத்துக்கிட்டு அதை அடுத்தடுத்த படத்துக்கு போகணுன்றவங்க என்ன மாதிரி தன்னோட முதல் படம் இருக்கணுன்றத ஒரு 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 பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டைரக்டர் பார்க்கும்போது எனக்கு அதில் ரொம்ப வியப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் கதிர் சார், கதிர் சார் எனக்கு முன்னாடியே தெரியும், அவருடைய பழக்கம் எனக்கு முன்னாடியே வேறு மாதிரி இருக்குது, எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் இவர் தான் கதிர் சார்னு. எனக்கு அவரை பார்க்கும்போது இன்னொரு விதத்தில் என்னென்னா, பேசிக்கலி இப்போ சொன்னாங்க அவர் ஒரு விவசாயி, அவர் ஒரு மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறார், அந்த படம் வந்து கமர்ஷியல் என்ன, எந்த ஹீரோக்கு என்ன சேட்டலைட் போகும், என்ன பிஸ்னஸ், இதெல்லாம் இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை நம்புகிறார், ஒரு ஒரு கிரியேட்டரை நம்புகிறார், நம்பி ஒரு படம் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறார். அது என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு ஹானஸ்ட்டாக ஒரு குவாலிட்டியான ஒரு படம் எடுக்கணுன்றார் நினைக்கிறார். அப்படி ஒரு படம் பண்ணி அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிட்டார். எனக்கு அந்த ஹோல் க்ரூ மியூசிக் டைரக்டர் அன்றைக்கி பார்த்தேன், ஹோல் க்ரூ பார்க்கும்போது மைண்டில் ஒரு செட் மைண்ட் செட்டு, ஓகே எல்லாருமே சேர்ந்து பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, பட் ஒரு குவாலிட்டியான படம் பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் ஒரு ஆப்டிமல் குவாலிட்டியில் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் மாதிரி எவ்வளோ டெக்னிக்கல் டர்புலன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்களோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல, மனசுக்குள்ள ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற பிராண்டாகவும் படம் எடுத்துகிட்ருக்கிற ஒரு தயாரிப்பாளராகவும் என் மனசுக்குள்ள நியாயமாக ஒன்று தோணுச்சு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே எத்தனை அறுவடையை பார்க்க போகிறாங்களோன்னு ஏகப்பட்ட மைண்ட் செட்டு எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. பட் ஆன் த ஹோல் டெய்லி ஒரு ரிமைண்டர் கால், இந்த ஆடியோ லான்ச்க்கு வந்துருங்க மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு, ஐ மீன் டெய்லி கால் மட்டும் வந்துருந்தது. இன்றைக்கி மார்னிங் வந்து ஆடியோ லான்ச்க்கு மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணார், அப்புக்குட்டியும் பண்ணார், டைரக்டர் சாரும் பண்ணார், அண்ட் ஃபாலோட் பை ஹப்பியாரும் பண்ணாங்க. சரி
அவ்வளவு ஒரு புல் இந்த படத்துக்கு திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்த இந்த மேடையாக இருக்கட்டும், இந்த மேடை அலங்கரித்த விதமாக இருக்கட்டும், இந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், இந்த டீசராக இருக்கட்டும், இது பார்க்கும்போது தான் ஒரு ஃபிலிம் மேக்கிங் பெர்ஸ்பெக்டிவாக, ஒரு கண்டென்ட்டாக, ஒரு 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 ஆர்டிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் எவ்வளவு ஒரு ஒரு ஹை குவாலிட்டியான படம்ன்றது எனக்கு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. சும்மா ஒரு மேடை நாகரிகத்துக்காக சொல்ல, உண்மையிலேயே சொல்கிறேன், சுசீந்திரன் சார் வந்து இந்த படத்தை வெளியிடும் லிபரா அது வரைக்கும்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, சத்தியமாக அப்படி ஒரு எண்ணம் கூட எனக்கு கிடையாது. அவர் பாட்டும் போகிற போக்கில் டக்குன்னு சொல்லிட்டாரு, நான் இப்படியே மேலே கிளியும் பார்க்குறேன், நாம தான் ரிலீஸ் பண்ணுறோமா அப்படின்னு இல்லை, அது என்னுடைய கண்டென்ட், அது பொய் இல்லை, உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா சார் அவர் சொல்லிட்டாருன்னா ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்குலாம் ஆள் கிடையாது சார், இதே மேடையில் ஐயோ என்னை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு தெளிவான சினிமாக்காரனாக மாற்றிட்டாங்க என்ன. அதனால் அந்த மாதிரியான இது போடுற கேப்பில் இது ஒரு செகண்டு எனக்கு இங்கே இருக்கும் போது அந்த ஷாக் இல்லை, நான் இந்த மேடையை ஏறும் போது அந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் அது மேடையில் சொன்னால் ட்ரமேட்டிக்காக இருக்கும். ஒரு நேரம் வச்சு இந்த படத்தை சிறப்பாக இன்னொரு மேடையை ரெடி பண்ணி இந்த படம் கிட்டக்க வரும்போது சொல்லிக்கலாம், அது வரைக்கும் இந்த மாதிரி இது இங்கே சொன்னால் ஒரு விளம்பரம்ங்க. அதாவது ஒரு மேடையிலே ஒரு படம் புக் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு டாக்காக இருக்கும், ஆனால் ஒரு படம் வெளியில் வர்றது தான் மேட்டரே தவிர அதை எவ்வளோ நேரம் விளம்பரப்படுத்தணும்ன்றது வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஊடகங்களோட ஒரு சப்போர்ட் போதும். சின்ன படங்களுக்கு ஊடகங்களுக்கு மட்டும்தான் ஒரே ஸ்பான்சர், வேறு யாருமே கிடையாது. பெரிய படங்களுக்கு கமர்ஷியல் கமர்ஷியல் ஹீரோஸ் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, அந்த படத்தோடைய பட்ஜெட் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்குது, டெக்னீஷியன்ஸ் இருக்குது. சின்ன படத்துக்கு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. சின்ன படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்தால் மவுத் ஆஃப் டாக்கு, அதுக்கப்புறம் ப்ரெஸ் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது அந்த படத்தை. காரணம் இங்கே ஒரு படத்தை எடுக்கிறது ஈஸி, கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி நான் வந்து முதல்ல எடுத்தோன்னே ப்ரொடியூசர் வந்து பேசினார், அவர் பேசும்போது அவர் மைக் விழுந்துருமா அவர் விழுந்துருவாரான்ற மாதிரி அப்படி நடிங்கி பேசினார். அதுக்கப்புறம் திருப்பி டைரக்டர் பேசும்போது அவர் பார்த்த முதல் ஒரு ப்ராமிசிங்கான பர்சன் விவசாயி அப்படின்றது ஆரம்பிக்கும் போது அவர் பேச்சு முடியும் போது கண்டிப்பாக இருந்திருக்கும் போல், ஏன்னா அவர் பேசும்போதே அது தெரியுது அவர் எவ்வளவு வந்து மண்ணின் மைந்தன், அந்த உணர்வுக்கான பர்சன். இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஒரு குவாலிட்டி ஆஃப் மூவி. அப்புக்குட்டி மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறாரு, இப்போ இவர் சொன்னார் சுசி சார் சொன்ன மாதிரி அப்புக்குட்டின்றவர் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கும். அதில் ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஒருத்தரை அப்படி பார்க்கும்போதே பிடிக்கிறவர் அவர் சரியான கண்டென்ட் சூஸ் பண்ணால் அந்த கண்டென்ட் மேலே இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் தான். அழகர் சாமியின் குதிரை வேணால் தெரியாமல் ஒரு அப்படியே அந்த நடிப்பு மூலிமா டாக் ஆகி அந்த படம் ஆகியிருக்கலாம், ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்புக்குட்டி நல்ல படத்தில் தான் நடிச்சிருக்காருன்ற ஒரு தரம் இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய கதாநாயகி வசுந்தரா மேம், ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் என்னென்னா, என்னோடய முதல் படம் ரெண்டாவது படம்க்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மூணாவதாக ஒரு படம் நட்பனா என்னன்னு தெரியுமா, அதில் இப்போ உங்கள் பிக் பாஸ் கவின் அவருக்கு ஹீரோயின் அந்த டைம் படம் ஆரம்பித்தாச்சு, நான் கவினுக்கு ஹீரோயின் தேடுறேன், தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஹீரோயினும் அவன் பேரை கேட்டவொன்னே முடியாதுன்ட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, நான் இவன்ட்ட வந்து ஏடா நீ எதாவது பண்ணிட்டியா, இல்லை எதுக்காக எதை கேட்டாலும் முடியாதுன்றானுங்க. இப்போ நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ எதாவது பண்ணிட்டியான்னு கேட்டேன். அவங்க இப்போ பிக் பாஸில் வச்சு அதை கேட்டுட்ருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு டவுட்டு, என்னடா எதுக்குங்களா, இல்லை அவன் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டு, இல்லைங்க அவர் ஒரு டிவி ஆர்டிஸ்ட்டு, முடியாது அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி இப்போ என்னடா இப்போ சம குட் லுக்கிங்கில் இருக்க, ஹேண்ட்ஸமில் இருக்க, உனக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கா, ஆனால் ஹீரோயின்ஸ் கேட்டால் மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போவும் ஒரு படம் எடுத்துட்ருக்கேன், அந்த படத்துக்கும் ஒரு ஃபேமஸ் பெரிய ஹீரோவுடைய சன் அவரை வச்சு தான் எடுக்கிறேன், அவருக்கும் ஹீரோயின் தேடும் போது எனக்கு இதே பிரச்சனை தான் வந்தது. அது வேறு விதமான ஹீரோயின், ஒரு ஹீரோயின்ட்ட கேட்டேன் அந்த ஹீரோட டேட் இல்லையான்னு கேட்குறாங்க. மேம் நான் இந்த ஹீரோவை கமிட் பண்ணிட்டு வந்து கேட்குறேன், நீங்கள் இன்னொரு ஹீரோவை மாற்றுன்னு சொல்லி கேட்குறீங்களேன்ற மாதிரி. இதுதான் இயல்பு சினிமா சார், அவ்வளோ ஈஸியாகலாம் ஹீரோயின்ஸ் வந்து ஆர்டிஸ்ட் கேஸ்டிங்ஸ் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணாமல் அப்படி இல்லாட்டியும் சில ஹீரோயின்ஸோட மேனேஜர்ஸ்கள் அவங்க டிசைட் பண்ணுறது போக ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோக்கு
ஹீரோயின் கேஸ்டிங் ஆகணும், ஒரு குவாலிட்டியான ஹீரோயின், ஒரு தரமுள்ள ஒரு ஹீரோயின். அந்த விதத்தில் வி ஹாவ் டு கிவ் அ வெரி பிக் ஹேண்ட்ஸ் டு வசுந்தரா. ஜஸ்ட் ஃபார் ஒன் ரீசன், கண்டென்ட்டுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற ஹீரோயின்ஸை நாம் அப்ரிஷியேட் பண்ணி அதை மோட்டிவேட் பண்ணலனா இட் இஸ் வெரி டஃப். இட் இஸ் வெரி டஃப். இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஹீரோவை, ஒரு யார் என்ன மாதிரியான ஒரு சாலிட் கண்டென்ட்டை ஒரு ஹீரோ உருவாகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயினாக பேட்ச் ஆகி, அதுவும் இயல்பில் பக்ரீத்னு ஒரு படமும் பார்த்தேன், ஈவன் ஐ வாட்ச் தட், இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்டோட படத்தில் இந்த மாதிரி கேஸ்டிங்னு சொல்லி அதுக்கு ஆகி, இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய ஒரு ஃபீலரை வந்து ஆன் ஃப்ரேம் கொடுத்தது. இட் வாஸ் ரியலி ரியலி குட். இது என்னென்னா கேஸ்டிங் ஜஸ்டிஃபைட் ஆகிடுச்சு. அஸ் அ டிரெக்டர் ஐ கேன் ரியலி அப்ரிஷியேட் யூ ஆன் தட் பாயிண்ட். இது வந்து என்னென்னா இந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு கன்வின்சிங்காக இருக்குன்னா, அந்த கேஸ்டிங் ரியலி ரியலி இட் வாஸ் கன்வின்சிங். அண்ட் ஸ்பெஷலி த விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக தம்பி நீ வேறு லெவல்ப்பா, உண்மையிலேயே வந்து நான் இந்த மாதிரிலாம் நிறையா ஆடியோ லான்ச்லாம் போயிருக்கேன். நான் வந்து எந்த படத்தையும் மொக்கையாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிலாம் சொன்னதில்லை. நான் கேட்டுப்பேன், அப்புறம் என் மனசுக்குள்ளே தோணுதை நான் மனசுக்குள்ள நினச்சிப்பேன். அப்படி இருக்கு. இது வந்து லைட்டாக அந்த ட்ரெய்லரோட ஆர்ஆர் ஃபீல்லையே, நீ ஆர்ஆருக்கெலாம் டைம் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஒர்த்து த ட்ரெய்லரோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அண்டு அந்த பாட்டு, அந்த பாட்டோட லிரிக்ஸ் யாருன்னு தெரியல, பட் லிரிக்ஸ் வாஸ் வெரி டச்சிங், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சார் யுகபாரதி சார், இட் வாஸ் தென் வாட்டல்ஸ், அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. யுகபாரதி சாராக இருக்கட்டும், அண்டு டான்ஸ் மாஸ்டர் சார், ஆக்சுவலாக நிறைய பேர் பாராட்டினாங்க சார், உண்மையிலேயே அது பெரிய விஷயம் சார், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்ம சாரை ஆட வச்சது. இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் இன்டீட் அந்த ஹோல், மறுபடியும் சொல்கிறேன் சார், இந்த மாதிரி படத்தை இப்போது எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுன்ற ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இந்த இந்த படம் வந்து விவசாய கண்டென்ட் அப்படின்லான்னு சொல்லி இதெல்லாம் ஒரு கண்டென்ட், இந்த கண்டென்ட்டை கொண்டு போய் நாம் வைக்கணும்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஊறி பல படங்கள் வெற்றி படம் கொடுத்த ஒரு பார்த்திபன் சார் ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபட்டாருன்னு பார்ப்போம். அதுதான் ரியல் ஃபேக்ட் ஆஃப் தமிழ் சினிமா. நல்ல படைப்பு இருக்கலாம், கொண்டு போய் சேர்க்குறதுலாம் அவ்வளோ சான்ஸே கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படைப்பை சிறப்பாக தரமா எல்லா மேலதளத்தோட கொண்டு போய் தியேட்டருக்கு சேர்த்துறேன். ஆனா என்னால அது வரைக்கும் தான் முடியும். தியேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வருது, வரும், நிச்சயம் நல்லா இருக்கும்ன்றத போதுமான அளவுக்கு நல்ல ப்ரொமோஷனோட இப்படி ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்றத ஒரு எம்பத்தட்டிக் ஃபீல், சிம்பத்தட்டிக் ஃபீல். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு போனவர் ஒரு கரெக்டான வார்த்தை சொன்னார், இது ஒரு சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணோம். இப்போ தமிழ் சினிமாவுடைய கரண்ட் சூழ்நிலை என்னென்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமைன்னு ஒரு சாய்ஸ் வச்சாங்க, இல்லைனா எல்லா நாளும் படம் ரிலீஸ் ஆகும் போல் இருக்கு. அப்படி படங்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதான் ஒரிஜினல் டிராஃபிக். என்னுடைய படமும் வர தீபாவளிக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் வந்து ஒரு தெளிவான நேரத்தில் வரணும். எனக்கு நேரம் சொல்ல தெரியல, ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு போதுமான அளவு டைம் தேவைப்படுது. இந்த படத்தோடைய டீமோட உட்காரணும், இந்த படத்தோடைய கண்டென்ட்டை மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கான எல்லா டைப் ஆஃப் ப்ரொமோஷனல் மீடியமும் ஆக்சலரேட் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விவசாயியோடைய பிரச்சனையை சொல்கிறேன். பேசிக்கலி என்னோடய அப்பாவோட அப்பா விவசாயி, அவர் விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஹி மேட் அஸ் ஐ மீன் நான்லாம் வந்து என் வில்லேஜ்க்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இந்த சினிமாவில் வந்து 2-3 தடவை விழுந்ததுக்கப்புறம் தான் குலதெய்வ கோவிலுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கேன். விழுந்த அப்போ தான் ஒன்று அது வந்து விழுந்ததுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு தடவையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா, இல்லைன்னா இந்த படம் ஓடாதுங்கன்றான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் வந்து வில்லேஜை போய் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனே ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும் போது எனக்குள்ள ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக எனக்கு ஒரு ஃபார்மரோட ப்ராப்ளம் என்னன்றது பை சீயிங், பட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, எனக்கு அந்த ஃபார்மருக்கு ஏதாவது பெருசாக செய்ய முடியுமான்னு தெரியல. இந்த ஃபார்மரோட படத்தை, அந்த தயாரிப்பாளரோட படத்தை காப்பாற்ற தெரியும், அதை சிறப்பாக காப்பாற்றி கொண்டு போய் தியேட்டருக்கு அவங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் சேர்த்துறேன். என் லாபத்தை நீங்கள் காப்பாற்றுங்க. ஸோ இது ஒரு நல்ல படம், நல்ல படைப்பு, இது ஒரு நல்ல இசை வெளியீட்டு விழா. ஆர்ட் டைரக்டருடைய இதுவரைக்கும் ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சு, இருந்தாலும்
இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் பேமெண்ட்டை வாங்கிடுங்க சார். ஒரு 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 நல்ல படைப்பு, ஒரு நல்ல விழா. ஸோ இதை விட சிறப்பாக இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு விழாவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஒரு பல நாய்ஸோட இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னுடைய ப்ரொமோஷனல் டீமோட ஒர்க் பண்ணுறேன். வி வில் கிவ் அ வெரி 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 குட் மூவி. எல்லா படங்கள்லையும் இன்றைக்கி வந்து விவசாயத்தை பேசுகிறாங்க, எல்லா விவசாயிகளை பற்றி கவலைப்படுறாங்க. டாப் ஹீரோலேருந்து எல்லாரோட படங்கள்லையும் எங்கேயோ ஒரு டைலாகாவோ ஒரு சீனாவோ ஏதோ விவசாயத்தை பற்றி பேசுகிறதா காட்டிக்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மக்கள் அந்த மாதிரி அந்த கருத்தை வந்து விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அது கமர்ஷியல் டாப் ஹீரோவிலேருந்து எல்லோரும் அதை பேச வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் சில்க் சுமிதா எல்லா படத்துலையும் ஆடுவாங்க இல்லையா, ஐடிஸ்லலாம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து விவசாயத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. அப்படின்னா மக்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த அதை விரும்புகிறாங்க. அதனால தான் அந்த இயக்குனர் அதை சீனை வைக்கிறாரு, அந்த நடிகர் அதை பேச விரும்புகிறாரு. அது ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் இன்றைக்கி தெரியுது. என்ன பிரச்சனைனா ஒரு பொதுவாக சொல்லப்படும், இப்போ ஒரு இந்த படத்தில் விவசாயத்தை ரொம்ப பிரமாதமாக தூக்கி பிடிச்சி பயங்கரமாக பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போய் பார்த்தோம்னா அந்த படத்தில் ஒன்றுமே நடந்திருக்காது. அவர் பைக்கில் விவசாயின்னு எழுதி வச்சுருப்பார், அவர் ஒரு நல்ல வசதியாக இருப்பார், கார் வச்சுருப்பார், சந்தோஷமாக இருப்பார். அவர் விவசாயம் பண்ணுற ஒரு சீன் கூட காட்ட மாட்டாங்க. அவர் ரேக்லார் வச்சு ஓடுவார், அத்தை பொண்ணை சைட் அடிப்பார், அக்கா பொண்ணை சைட் அடிப்பார், அதுக்கப்புறம் இல்லாமல் இன்னொரு புதுசாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். இந்த மூணு பொண்ணில் எதடா கல்யாணம் பண்ணுறதுன்ற கதையெல்லாம் போயிட்டுருக்கோம். அவர் எங்கடா விவசாயம் பண்ணார்னா எங்கே ஒரு டைலாகில் பேசுவார், விவசாயத்தை தூக்கி பிடிச்சி ஒரு சீனில் பேசிடுவார். இந்த அளவுக்கு தான். ஸோ அப்போது விவசாயங்கிறது வந்து ஜஸ்ட்டு விவசாயியை பற்றி பேசுறதுங்கிறது மக்களுக்கு பிடிக்குதுங்கிறதுனால, அல்லது விவசாய மக்களோட உணர்ச்சியை இன்றைக்கி தொடுது. இன்றைக்கி வந்து இயற்கையை பற்றி, விவசாயத்தை பற்றி, விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிற அவேர்னஸ் ஒரு 2 வருஷமாக ஸ்ட்ராங்காக தமிழ்நாடு முழுக்க வளர்ந்துருக்கிறதுனால இது நடக்குது. ஆனால் இந்த படம் நான் வந்து ரொம்ப ரஃப் கட் ஸ்டேஜ்லேயே பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி கதையாகவும் இதை கேட்டிருக்கேன். ரஃப் கட் ஸ்டேஜ்லேயே இந்த படத்தை நான் பார்த்தப்போ நிஜமாகவே எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் தான். புதுசாக ஒரு கண் திறந்த மாதிரி இருந்தது. ஏய், ஏன்னா நான் ஒரு விவசாயம், எங்கள் அப்பா அம்மாலாம் விவசாய குடும்பம் தான், ஆனால் நான் விவசாயம்னா என்னென்னே தெரியாமல் வளர்ந்துட்டேன் நான். ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன். என்ன மோகன்ட்டு முதல்ல கேட்டது, ஏய் அப்பா இதுதானப்பா அப்படின்னா உண்மையிலே விவசாயி பற்றின ஒரு படம். இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு படம் பார்த்ததே இல்லைண்ணா. இந்த படத்தில் என்னென்னா இந்த ஹீரோக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் ஒரு விவசாயி, அதுதான் பிரச்சனை. ஒரு விவசாயியாக இருக்கிறது தான் அவனுக்கு பிரச்சனை. ஒரு விவசாயினா யார்? அவனுக்கும் அவன் விளைவிக்கிற அந்த நெல்மணிகளுக்கும் கதிர்களுக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு இப்படிலாம் கூட ஒரு கதை சொல்ல முடியும். இது இந்த உணர்ச்சியை கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக சினிமாவில் ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும். ஒரு விவசாயியோட நிஜமாக விவசாயத்துக்கும் அவனுக்குமான அந்த உறவு இருக்குல்ல, அதை வந்து விசுவலாக அப்படியே எமோஷனலாக அப்படியே க்ரோ ஆகிட்டே இருந்தது. அதில் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அவர் நான் கதை சொல்ல விரும்பலை, ஆனால் இந்த படம் வரும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த ட்ரெய்லரில் கூட அதிகமாக அதை பற்றி ரொம்ப ஒன்றும் அவங்க சொல்லிக்கல. நிஜமாகவே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். முக்கியமாக அப்புக்குட்டி சாரோட நடிப்பு, அந்த பெர்ஃபார்மன்ஸில் அவர் நிஜமாக ஒரு ரியல் லைஃப்பை நான் ஃபீல் பண்ணேன். அதில் நல்ல நகைச்சுவை. அப்புறம் அது அந்த ஒரு குடும்பத்தை கண் முன்னாடி கொண்டு வர்றது, எப்படி நம்ம ஒரு அழகி படம்லாம் பார்க்கும்போது நம்ம ஃபீல் பண்ணோம், என்னடா இப்படி ஒரு அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே போய் நம்ம நின்று பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு வருதே ஒரு படம் பார்க்கும்போது. அந்த உணர்வை கொண்டிருக்காங்க. வசுந்தராவோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகள், அந்த ஹீரோக்கு நண்பராக வர்ற அளவுக்கு அந்த சாமி சார், பல பேர் எல்லாருமே அவங்கவுங்களோட பார்ட்டை அவங்கவுங்களோட பகுதியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதோட கேமராமேன், மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரொம்ப நாளாக மோகன் கூடவே இருக்காங்க அவங்க. இன்றைக்கி அந்த அதோட பலனை இனிமேல் அவங்க அறுவடை பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படம். இந்த படம் வந்து இதோட ஒரு அந்த கண்டென்ட்டுக்காக பேசப்படும் அப்படின்னு நான் ரொம்ப நிஜமாகவே நம்புகிறேன். பேசப்படணும்னு ஆசைப்பட்றேன். இதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு விஷயந்தான். அவர் கரெக்டாக சொன்னார், தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம், நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு அது கொண்டதே அதோட பெரிய சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இதை மக்களுக்கு வந்து தெரிய வைக்கணும் இந்த படத்தை பற்றி, அதுதான் விஷயம் நம்புகிறேன். அதுக்கு ப்ரெஸ், மீடியா எல்லாரும் அதுக்கான சப்போர்ட்டை ஆதரவை கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய எழுத்து எண்ணம், பேனா எண்ணம், எழுத்தாளர்கள், உடவியலாளர்கள்,
இணையதள நண்பர்கள் எல்லோருக்கும் பணிவாக நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிறது. நீங்கள் எத்தனையோ படங்களை நீங்கள் உயர்த்தி தூக்கி பிடித்து எழுதியிருக்கலாம். 1967 எம்ஜிஆர் நடித்த விவசாய படத்தும் அதை நினைவுபடுத்துகிறது. இந்த படம் இதை நீங்கள் தூக்கி 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 உயர வான் முட்டும் வரை இதை உயர்த்தி எழுதுங்கள். இது இது மாதிரி வார்த்தைகள் கேட்குறதே ரொம்ப கஷ்டம். ஒரு படம் கிடைச்சாக்க இன்றைக்கி என்ன, ஒரு பேய் படம் எடுக்கிறாங்க, ஒரு பிளாக் காமெடி படம் எடுக்கிறாங்க, அல்லது வேறு ஒரு வில்லனாக இருக்கிற மிகப்பெரிய படங்கள் எடுக்கிறாங்க. நட்சத்திரங்கள் நிறைய கோடிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர்களே ஒரு நல்ல கதையம் சொல்ல படத்தை எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு காலத்தில் ஒரு இளைஞன் என் வாழ்க்கையில் முதன்முறையே பண்ணாக்கா இப்படித்தான் ஒரு படத்தை தொடங்குவேன் என்று ஒரு விவசாயத்தை பற்றி தொடங்கிறாங்கன்னு சொன்னால் இதை விட ஒரு படைப்படனுக்கு என்ன பேர் வேணும்? இதுதான் வெற்றி. வாழ்நாளில் நேரம் கழிச்சா பெரிய ஆளாக ஆகிடுவேன் நல்லது சொல்லுவேன்றதுல முக்கியம் இல்லை. கிடைக்காத போதும் கிடைத்த இடத்தை பிடித்து கொண்டு உயர்த்தி சொல்கிறவன் தான் உண்மையானவன். அப்படித்தான் எனக்கு இந்த இயக்குனர் தெரிகிறார். மோகன் அப்படி தான் தெரிகிறார். பொன்னி மோகன் பாருங்கள், வெள்ளந்தி மோகம் ஷேகூட மண்டல பாருங்கள், ஜெய்கிரீஷ் பாருங்கள், இளையராஜா மாதிரி இருக்க. இந்த படத்துக்கு இளையராஜா இருந்தால் மிக பிரமாதமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ரெண்டு பாட்டு காட்டு ஒரு பாட்டு சும்மா இருப்பா, அதை விட நல்லா பண்ணியிருக்காருன்னு தோணுது. மண் தென்ன ஒரு படம் பார்த்தேன், மேற்கு வங்காளத்தில் பால் தொழிலாளர்கள்லாம் எல்லாரும் 1000 ரூபாய் போட்டு எங்களுக்காக ஒரு படம் எடுங்க அப்படின்னு கேட்டதும் மேற்கு வங்காளத்தினுடைய இயக்குனர் வந்து மண் தென்ன ஒரு படம் எடுத்தார். சஃபேர் தேட்டரில் பார்த்துருக்கேன், நான் மாநில தொழில் படிக்கும்போது மந்தர் பார்த்துருக்கேன். அதை பற்றி இயக்குனர் மகேந்திரன் பேசும்போது அதனுடைய தாக்கத்தில் தான் நான் உதிரிப்புக்குள் எடுத்தேன்னு அவர் சொன்னார். அன்பை நினைவுபடுத்துகிற மாதிரி அழகான ஒரு காவியமர், ஒரு அருமையான ஒரு கேமராமேன், ஒரு அருமையான நடிகன். நான் அப்புக்குட்டி என மலேசியாவில் போய் பார்க்கும்போது ஏகப்பட்ட ரசிகர்கள், ஏன்னா கமலஹாசன் கூட இருக்காது போல இருக்கு, அப்படி இருந்தது. ஒரு இயல்பான ஒரு மனிதனுக்கு ஒரு நாடு தாண்டி வரவேற்பு இருக்குது. உதிரிப்புக்குள்ள நடித்த அந்த அழகிய கதாநாயகி மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகான முகம். ஒரு கிராமத்தை எடுத்து வச்சாக்கா நாற்று நட்டா மல்லிப்பூ செடி பூ பறிக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. இப்படி ஒரு அழகான ஒரு படம் நான் சொல்லவே கூடாது. எனக்கு முன்னால் பேசிய சார்லஸ் வந்து வெடிச்சிட்டார். என்னப்பா ஒரு விவசாயம் சொல்கிற, விவசாயம் பின்னாடி பேக்ட்ராப்பில் இருக்குது, அது ஆர்ட் டைரக்ட் பண்ணுற வேலை மாதிரி இருக்குது, கதை எங்கே கேட்டால் அதெல்லாம் சில்லறையாவதுங்க. ஆகும், இப்போ ஆக போகுது, இல்லைன்னா லிப்ரா சந்திரசேகர் வாங்குவாரா? கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர், அவர் நிறைய அடிபட்டிருக்காரு. அவர் பேசுகிற போது அதிகமான முக்கல் முணுகள் இருக்கும், ஆனால் அதில் சரியான ஆளை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் நான் அழுகுறேன்டா அப்படின்ற ஒரு கம்பீரம் அவர்கிட்ட இருக்கும். ஒரு சௌத்ரி தான் அந்த நாட்டில், ஒரு மொழி அறியாத ஒரு சௌத்ரி தான் ஒரு அழகான படங்களை, மிகப்பெரிய டைரக்டர்களை, மிகப்பெரிய கலைஞர்களை, மிகப்பெரிய ஒரு கவிஞர்களை கொண்டாந்தார். ஏன் அந்த தைரியம் தமிழ்நாட்டில் இருக்கிற பணம் போடுகிற முதலாளிகளுக்கு ஏன் வரலை? நீங்கள் யாரை தேடுறீங்க? அப்படியே கனவு கண்டு நீங்கள் ஹீரோக்கு டேட்களுக்கு தப்பு இல்லை, கதைக்கும் கேட்கணும் இல்லை, அதனால ரெண்டு மணி நேரம் தாங்கும். மோகனை பாருங்க, அடுத்த படம் கொடுங்க. இதே தயாரிப்பாளர் பால் டிப்போ கதிர் எசன் மறுபடியும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் அப்புக்குட்டி டேட் கட்டி நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் அந்த கவலையெல்லாம் கொடுங்க. இந்த ஒரே அறையில் படம் எடுக்கிற அந்த யுக்தி வந்து ஸ்ரீதர் காலத்தில் இருந்துச்சு. அப்புறம் வந்து பாலச்சந்தர் பண்ணார், அதுக்கப்புறம் மோகன் பண்ணுறார். அதை நடன இயக்குனர் வந்து காதல் கந்தாசு பாராட்டணும். ரொம்ப சிரமம், 10க்கு 12. எங்கடா உள்ளேயே வந்து டிக்டாக் மாதிரி ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா வெளியிலேருந்து ஜன்னலுக்கு வெளியில் ஒரு கேமரா வச்சு அழகாக எடுக்கிறார். இந்த 10-12 ரூமுக்குள்ளே அழகாக பார்க்குற மாதிரி ஒரு படம் எடுக்கிற டைரக்டர் யார் இருக்காங்களா? இப்போ நான் யாரையும் குறை சொல்லலை, இருக்கிறாங்களாம் தான் கேட்டேன். இருக்கிறாங்க, அது மோகன் மாதிரி அருமையான இயக்குனர்கள். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த படம் ஓடித்தான் தீரணும். பிரதமர் மோடி இந்த படத்தை குறிப்பிட்டே தீரணும். குறைந்தபட்சம் தேசிய விருது கொடுக்கணும். ஏன் சிம்பிளில் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள், ஒரு பாராளுமன்றத்தை உட்கார வச்சு வாழ்க விவசாயி. நீங்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் பேசினா போதாது, நிதி அறிக்கை படிக்கும் போது வந்து புறநானூறு படித்தா போதாது, ஒரு முன்மையாக தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுத்தால் ஒத்த சிறப்பு விட்டுட்டீங்க. நீங்கள் வாழ்க விவசாயி விடக்கூடாது. டிசைனர் புரிஞ்சிட்டாரு, முதல்ல சொல்கிறார் அஞ்சலை முருகன் நினைக்கிறேன், புத்திசாலித்தனமாக அந்த படத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தையும் போட்டு அங்கே வாழ்க என்ற தமிழையும் போட்டு விவசாயி என்று போட்டிருக்கிறார். எலிக்கறி சாப்பிட்டுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கிற பீரியடு முடிஞ்சு போச்சு, இனி நீங்கள் எல்லோரும் மக்களை பார்த்து விவசாயத்தை மதித்து நாளை வரலாறு படைக்க வேண்டும்னு மோடிக்கு இந்த படம் சொல்லியிருக்கிறார் அந்த டிசைனர். இந்த மோடியில் ஆரம்பித்து கடைக்கோடில் இருக்கிற என் மண்ணின் மைந்தர்கள் வரை இந்த படம் பார்க்க வேண்டும்.
உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்போதுதான் நல்ல படங்கள் நாள்தோறும் வரும். நல்ல படைப்பாடலை கைவிட்டு விடாதீர்கள். எப்பொழுதும் என் பேனா நண்பர்கள் கைவிட மாட்டார்கள். முக்கியமாக இந்த ப்ளூ சட்டை மாறனுக்கும் வலைபேச்சு அந்தனன் குரூப்புக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து இன்னிலேருந்து எழுதுறத ஒரு வேதமாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். முதல்ல வந்து என்னுடைய இயக்குனர் மோகன் அண்ணா, அண்ணா தான் சொல்லி பழக்கம், அவரை எங்களுக்கு ஃபார்முலாக பேச வரல, அவருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு தனி ஒரு கலை. ஃபஸ்ட்டு ஒரு கலைஞனை மதிக்க தெரிஞ்ச ஒரு இயக்குனர். என்ன மட்டும் இல்லை, எல்லா கலைஞரையும் அவரோட ஒர்க் பண்ண 24 கிராஃப்ஸையும் அவர் ரீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட என்ன பெஸ்ட்டு வரும்ன்ற எதிர்பார்த்து அவங்ககிட்ட அதை கலெக்ட் பண்ணுவார். அது போக அவரோட சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற டேரக்டர்கிட்ட பார்க்காத ஒரு சீனாக இருக்கும். ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து ஒரு பாரதிராஜா சார் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த சீன்ஸ். ஸோ அடுத்த பாரதிராஜாவாக வரணுன்னு என்னோடய பெரிய ஆசை. அவர் ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்குன்னு படம் பண்ணும்போது ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு, பட் இன்னும் அந்த அவர் வாழ்ந்த அந்த சூழல், அவர் வளர்ந்த அந்த விதம் அப்படியே படமாக எடுத்து காமிச்சிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணும். அப்புறம் அவர் சொன்னார், நான் சீன் சொல்லிட்டு நான் ஊரில் ஷூட்டிங் போயிடுவேன், சாங் அமைச்சிருவார் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அந்த சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் அது நமக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அது மியூசிக்காக வெளியே வரும், அது என்ன வேணுன்ற அப்படின்றத. ஸோ அது வந்து கரெக்டாக நான் ஜஸ்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து வந்த ஃபீட்பேக்கில் தெரியும். பட் லிட்டில் கான்ஃபிடென்ட், நான் வந்து ரொம்ப அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமைச்சிட மாட்டேன். ஒரு டியூனை நிறைய டைம் எடுத்துப்பா, அது பண்ணிட்டாலும் டைம் எடுத்துப்பா, அவருக்கு தெரியும் நீ பண்ணிட்டு வச்சுட்டு இருப்பா, நீ அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரல் பிளாக் ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரல் பிளாக் கடை அப்புக்குட்டி என்ன சார் பார்த்தோன்னையும், சார் அடுத்த நேஷனல் அவார்டு நீ ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னேன், கண்டிப்பாக வாங்கினவர். அவர் இந்த கதை ஏன்னா நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாடம் மோகன் அண்ணாவும் இந்த கதையில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடியே சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு அப்படி ட்ராவல் பண்ணுறதும். அப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்த கதிர் சார், கதிரேசன் சார், பால்டிப்போ கதிரேசன் சார், அவருடைய சொன்னதாக புரியும், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலி முதல் இந்த விழா நாயகன் அவர் தான், நான் கிடையாது. ஏன்னா அவரால் தான் இந்த அளவுக்கு எல்லாமே சாத்தியமாக இருக்குது. ஒரு படம் முடிச்சு அண்ட் தென் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆடியோ லஞ்ச் வைக்கிறதா எங்களுக்கு ஐடியாவே இல்லை. திடீர்னு ஆடியோ லஞ்ச் வச்சாரு, ஆடியோ லஞ்ச் இன்விடேஷன், திடீர்னு வந்து இன்விடேஷன் திரும்ப அடித்து அதில் என் ஃபோட்டோ வேறு போட்டார். அது வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கிருஷ் இசையில் போட்டு வாழ்க்கை விவசாயம் பண்ணுறது அது ரொம்ப ஓவராக இருந்தது எனக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் வசுந்தரா மேடம், அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து காசு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நம்பவே முடியல எங்களால். ஏன்னா நானும் மோகனனாவோ நான் அவங்க பண்ணால் சூப்பராக இருக்கண்ணா. ஏன்னா அப்புக்குட்டி சார் வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டார் இந்த கதைக்கு, அவங்க பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கண்ணா அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே திடீர்னு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கடா அவங்க பண்ணுறது, உண்மையாக பெரிய சந்தோஷம் அது. அப்புறம் அவங்க ஸ்க்ரீன்ஸில் அவங்க ஆக்டிங், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே பின்னி படலெடுத்துட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வசுந்தரா மேடம் பார்க்கும்போதெல்லாம் எல்லாருக்குமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கலன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அந்தளவுக்கு அவங்க கதையில் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன சொல்கிறது, எங்கள் கேமராமேன் நான் போகிற இடத்துலலாம் சுகபாரதியிட்ட சார் டக் சாங் காட்டும் போது, சார் இதுதான் சார் சீன்ஸ், இதுக்கு தான் சார் நம்ம பாட்டு எழுத போகிறோம், நான் டியூன் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் போனேன். ஏன்னா அவர் சீன்ஸை பார்த்து தான் லிரிக்ஸ் எழுதணும். அவர் பார்த்துட்டு யார் கேமராமேன் அப்படின்னு கேட்டார் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோருக்கு ஷார்ட் சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பாராட்டினார். உடனே ஃபோன் போட்டு ரத்தன் சாருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் சார், சூப்பராக காமிச்சிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக பண்ணலை, பட் இதில் எப்படி ஒரு டெக்னிக்கலாக டெக்னீஷியன் டேலண்ட் சொல்லுவாங்க அது இங்கே இருக்கோ அவர்கிட்ட இருக்குது. யுகபாரதி சார் ஃபஸ்ட்டு சாங் அவர்கிட்ட போய் அம்மாடி அம்மாடி சாங் எழுத போகிறேன், அவர் எழுதிட்டு டியூன் கொடுத்துட்டு ரொம்ப பாராட்டினார் முதல்ல. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுவாரா எழுதுறதுக்கு அப்படின்னு ஒரு பயம் இருந்தது, பட் டியூன் கேட்டு அக்செப்ட் பண்ணிட்டார். அவர் நல்லா நிறைய வார்த்தைகள் எழுதியிருந்தார். எனக்கு சில தமிழ் வார்த்தைக்கு எனக்கு ரஜமாலை சில புரியல எனக்கு, நான் எல்லாமே வந்து என்னோடய டைரக்டரை அவர்கிட்ட தான் வந்து கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுப்பேன், இது இந்த வார்த்தை அது இந்த வார்த்தை அப்படி சொன்னேன். அதுக்கு நான் தமிழில் இல்லை, அவரோட வார்த்தைகள் வந்து ரொம்ப
புரியாத ஒரு கிராமத்து டைப்பில் எழுதி கொடுத்துருந்தார். ஏன்னா எப்படி ஒரு ஒரு கலைஞருங்களும் அமைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அண்ணனோட முதல்லேருந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு ஒரு அண்ணா யுகபாரதி சார் இந்த பாட்டு எழுதியே அவனோ எழுதியார் ஒத்த கலை நினைவு அவரும் ஒரு விவசாயி. அதனால் எழுதி அவனோ அவர் கண்டிப்பாக இந்த கதை சொல்லி நீங்கள் டெப்த் அந்த கதையோட டெப்த்து புரிஞ்சு வெளியே கொடுப்பாரு, அதை ரொம்ப சிம்பிளாக கொடுப்பாரு. அப்படி தான் அவ அடுத்த அவர் எங்களுக்கு அமைஞ்சார். அது எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. அப்புறமா வந்து எழுதிட்டார், சாங் எழுதி முடிச்சிட்டு அப்புறம் கூப்பிட்டாரு, போய் உட்காந்து திரும்ப கூப்பிட்டாரு, சார் கரெக்ஷன் செய்து அது இது வேணும். அவர் கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை, உட்காந்து எங்கள் கூட உட்காந்து எழுதிட்டுருவார். லுங்கி கட்டி தான் எழுதுவார், ஜாலியாக எழுதுவார். எங்கள் கூட தான் உட்காந்து எழுதா, நான் இது வேணாம் இது வேணாம் சார் இது வேணும் சார் தைரியமாக சொல்லிவிடுவா அவர்கிட்ட. அப்படியா நீ என்னை விடமாட்டேற ஜெய் அப்படி சொல்லிட்டு ஒரு பத்து வாட்டி இருந்தேன். அப்புறம் பல்லவி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஃபைனலாச்சு ஓரளவுக்கு சாங்ஸ் எல்லாம் ஃபைனலாச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு தான் கூப்பிடுவார். ஃபைனலாச்சு பல்லவி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார், ஏதோ இன்னும் வேறு ஏதாவது வேணும் ஏதோ வேறு ஏதாவது ரொம்ப யூஸ்வலாக இருக்குது, கிளீஷாவாக இருக்குது, வேறு ஏதாவது பண்ணணும் சார். சரி ஓரளவுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு, கிளம்புற லெவலுக்கு வந்துட்டோம். அப்படியே ஒரு மனசே கொஞ்சம் இதுவாக கம்மி கிளம்பி ரெடியாக இருந்தேன் கிளம்புறது. சரி ஓகே ஃபைனலாச்சு. திடீர்னு வந்து ஒரு சார் இந்த ஃபஸ்ட் லைன் ஓகே சார், செகண்ட் லைனில் தான் எதாவது ஏதோ ட்ரை பண்ணலாம், எதோ புதுசாக ட்ரை பண்ணலாம். அவர் கதையோட பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சார், வெள்ளாமையோ தண்ணீர் இல்லை எல்லாமே உன் கண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து என்னுடைய நேஷனலோட வாங்காமல் விடமாட்ட போல இருக்கு அப்படின்னாரு. அந்த அளவுக்கு எல்லாம் ஈடுபாடாக ஒர்க் பண்ணோம். ரொம்ப போட்டு உங்களை அறுக்க விரும்பலை, ரொம்ப தேங்க்யூ. பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எங்கள் டீமுக்கு ஒரு கிளாப்ஸ் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு தான் லாஸ்ட் பெஞ்ச் பீப்புள் மட்டும் கிளாப்பே பண்ண மாட்றாங்க ஏன்னு தெரியல. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கிளாப் பண்ணுறாங்க, மிடிலும் கிளாப் பண்ணுறாங்க, லாஸ்ட் பெஞ்ச் ஆஸ் யூஷுவல் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கு. தேங்க்யூ. நீங்கள் நான் கொடுத்த இசையோட நீங்கள் இப்போ கிளாப்ஸ் பண்ண இசை தான் எனக்கு மிகப்பெரிய இப்போ தேவைப்படுற இசை, இதுதான் எனக்கு பூஸ்ட். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே நன்றி. ராசி அழகப்பன் சார் நேற்று நைட்டு கால் பண்ணி கேட்ட உடனே வரணும் ஒத்திக்கிட்டார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் பெரிய பெரிய வேர்ட்லாம் சொன்னார், அதுக்கு நான் கண்டிப்பாக வர்த் இல்லை. அண்ட் அம்பா கிருஷ்ணன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் நைன்டிஸ் ராஜா சாரோட எனக்கு கம்பேர் பண்ணது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. மிகப்பெரிய நன்றி. அண்ட் ராசிசிபன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். உண்மையான கதாநாயகன் லிப்ரா சந்திரசேகர் சாருக்கு வணக்கம். என்னுடைய குரு சுசீதன் சார் போயிட்டார். மற்றும் மற்ற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது விவசாயம் அப்படிங்கிற அந்த தொழில் செய்கிறதுக்கே யோசிக்கிற இந்த காலத்தில் விவசாயத்தை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாகவே பெரிய விஷயம். இந்த குழு மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி, அதுக்கு மேலே இந்த ப்ரெஸ் பீப்புள் உங்கள் உங்களையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. எப்போதுமே ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு வரும் கோரியோகிராஃபர்ஸுக்கு. ஒரு நல்ல படத்தில் இருக்கோம், ஒரு நல்ல பாடல்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படத்தில் எனக்கு இருக்குது. அண்ட் அனதர் ஒன் திங், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டைரக்டர் மோகன் சார் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் கதிரேசன் சார் அவர்களுக்கும், ஒரு பாடல் ஹிட் ஆகிறதுக்கு வந்து அஸ் எ டான்ஸ் மாஸ்டருக்கு அந்த ஆர்டிஸ்ட் வந்து நல்லா பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு மியூசிக்கு அதில் சார் நல்லா கொடுத்துருக்காங்க, சாங்ஸு அண்டு லிரிக்ஸ் ரைட்டர் அண்டு ஆர்டிஸ்ட் அவங்க நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. யாருன்னா வசுந்தரா மேடமும் அப்புக்குட்டி சார். அப்புக்குட்டி சார் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், பட் வசுந்தரா மேடம் நல்லா ஆடுவாங்க, பட் இவரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அண்டு இங்கே தான் நான் ஒரு இடத்துல டைரக்டர் மோகன் சாரோட யதார்த்தம் பார்க்குறேன். அங்காடி தேர் பார்த்துருப்பீங்க, அதில் உன் பேரை சொல்லும் போதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாடல் வந்து அந்த ஒரு கடைக்குள்ளே வேலை பார்க்குறவங்க எப்படி நல்லா ஆடுவாங்க, கண்டிப்பாக ஆட மாட்டாங்க, அது நேச்சுரலாக இருக்கணும் அப்படிம்பாரு. இந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டு வந்த எல்லா டைரக்டர்லேயும் ஒரு பெஸ்ட் டைரக்டர் மோகன் சார். எனக்கு யதார்த்தமாக இருக்கணும், விவசாயி அவங்க அந்த அன்னைக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, அது சஸ்பென்ஸ், அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு அவங்க ஆடுறாங்க. ஓகே சார், சூப்பர் சார், சாங்கில் வந்து கேட்டாச்சு. எடுத்து போய் பார்க்குறேன், 10x12 அந்த சின்ன இடம். காதல் என்னுடைய முதல் கோரியோகிராஃபி, கிறுகிறுவன கிறங்குற முதல் பாடல் அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் சார் வெளியே போயிட்டு வரலாம். அப்பவும் பாலாஜி சார் வேண்டாம் அப்படின்னா, இல்லை சார் லைட்டாக போயிட்டு வரலாம், இல்லை நீ வந்து தொட்டுக்கிட்டு பண்ணக்கூடாது எதுவும். ஏன்னு கேட்டால் சந்தியா வந்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனுடைய ஒய்ஃப் அது. ஸோ இப்படிலாம் இருக்குது. அப்போ நான் இல்லை சார் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வெளியவே போகக்கூடாது. ஒரு விவசாயி ஒரிஜினலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு என்ஜாய் பண்ணி வீட்டுக்குள்ளே ஆடுறாங்க, இதுதான் சார் என் கான்செப்ட் அப்படின்னாரு.
சரி சார், சேலஞ்சிங்காக இதை கண்டிப்பாக பண்ணுவோம் சார் அப்படின்ட்டு கேமராமேன் சார் ரதன் சார் எப்போதுமே அவர் இரு எங்கள் கோரியோகிராஃபர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது இரண்டு கண்களுமோ கேமராமேன் சார் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை சார் இது யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணுறோம், நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற சந்தோஷம் அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு ஆங்கிளில் அந்த சந்தோஷத்தை காட்டியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து வசுந்தரா மேடம் இப்போ எப்போதுமே ஒரு ஆர்டிஸ்ட்டை பண்ணும்போது ஹெவியாக ஆடுவாங்க ஹீரோயின்ஸு, ஹீரோ லைட் ஆடினா கூட சார் ஹெவியாக நாங்கள் போய் ஹீரோயின்ட கொஞ்சம் சைலண்ட் லைட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு நான் போய் வசுந்தரா மட்டும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறீங்க அப்படின்னு பக்கத்தில் இந்த அப்பு சார் சொன்னார், சார் அதெல்லாம் வேணாம் அவங்க எவ்வளோ நாளும் ஆடட்டும் சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு அப்பு சார். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது யதார்த்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் இது பண்ணிக்கிறேன், அண்ட் சாங் நல்லா வர்றதுக்காக உழைச்ச ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ். என்னால் முடிந்தது இந்த படத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க கால் பண்ணி கேட்கும்போது சுசீந்திரன் சார் போயிட்டார், நான் மகனில் பண்ணும்போது நான் தைரியமாக சொல்லலாம் நான் டேக்ஸ் கட்டுறேன், 70 ரூபா சம்பளம் அந்த பாடலுக்கு, 7 ரூபா பிடிச்சிட்டு எனக்கு 63 ரூபா இது பண்ணிடுவாங்க. பட் இவங்க வந்து சார் நீங்கள் எவ்வளோ கேட்பீங்க என்ன விஷயம் அப்படின்னு, ஒன்றும் இல்லை சார் நீங்கள் புது டைரக்டர் புது ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் வாழ்ந்தால் டெக்னீஷியனுக்கு லைஃபு, டைரக்டர் ஜெயிச்சா டெக்னீஷியன் எங்களை மாதிரி எல்லாருக்கும் லைஃபு, ஒரு புது நடன இயக்குனருக்கு என்ன பேமெண்ட்னு யூனியனில் கேளுங்க, அந்த பேமெண்ட்டை எனக்கு கொடுத்தா போதுன்னு இந்த பாடலுக்கு நான் 25 ரூபா மட்டும் தான் வாங்கிக்கிறேன். இனிமேல் இனிமேல் எல்லா படங்களுக்கும் அப்படி தான், புது ப்ரொடியூசர் புது டைரக்டரை வாழ வச்சால் நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு லைஃப். ஸோ நன்றி, அட்லாஸ்ட் ஒரு எகெயின் ஒரு ரிக்வெஸ்ட் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களும் இந்த படத்தை கொஞ்சம் தூக்கி விடுங்க ப்ளீஸிங்காக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பார்வையாளர்களே, ராசபாளையம் சிறுவலிபுத்தூர் கோவில்பட்டியிலேருந்து கொஞ்சம் விவசாயிகளை, இதில் விவசாயிகளாக நடித்த விவசாயிகளை அண்ணே மீச பெரியசாமி அவங்க தலைமையில் வந்திருக்கிற விவசாயிகளை கூட்டு வந்திருக்கிற விவசாயிகளே, இந்த வாழ்க விவசாயி திரைப்படத்தை வெல்க விவசாயியாக வெல்க விவசாயியாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும் மதிப்பிற்குரிய ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்குகிறேன். நான் ஏன் உங்களை சம்சாரின்னு திரைப்படத்துறைன்னு சொன்னேன்னா, நாட்டில் ரெண்டு பேருக்கு லோனே கிடையாது, அப்படியே கேட்டாலும் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. நான் போய் ஒரு ஏஜென்சிஸில் லோன் கேட்டேன், அண்ணே அந்த டிவி மிக்சி கிரைண்டர் ஒரு எல்லாம் வேணும்னே, அப்படியே உங்கள் ஆதார் அட்டையை கொடுங்க உங்கள் போட்டா கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் கொடுத்தேன், ஆமாம் நீங்கள் நடிகரில் உங்களுக்கு லோன் கிடையாது. ஏன்யா திரைப்படத்துறையில் உள்ளவருக்கு லோன் கிடையாது, ஏன் தரமாட்டீங்க, நீங்கள் எப்படி ரீபேமெண்ட் பண்ணுவீங்க? ஏன்யா நாங்கள் ரீபேமெண்ட் பண்ண மாட்டோமா? அப்போ ரீபேமெண்ட் பண்ணாமல் ஒரு 10,000 கோடி 5,000 கோடி கொண்டு போய் கும்மரிச்சம் போடுறாங்களே அவங்கள எங்கே போய் சொல்லுவீங்க? அவங்களாம் திரைப்படத்துறையினரா? அதெல்லாம் பேசக்கூடாது சார். அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஒழுங்காக லோன் தரமாட்டாங்க. நான் வந்து கூட்டுறவுத்துறையில் வேலை பார்த்தேன் ஒரு 22 வருஷமாக, கூட்டுறவு பேங்கில் கேசியராக இருந்தேன், லோன் செக்ஷன் தான் முத பார்த்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் தோட்டத்தை கொண்டு வருவாங்க, 5 ஏக்கர் தோட்டத்தை அந்த 1 ஏக்கர் வந்து 3 லட்சம் போகும், 5 ஏக்கருக்கு 15 லட்சம் சொத்து வேல்யூஷன் இருக்கும், நாங்கள் லோன் கொடுக்கறது 15,000 ரூபா. இந்த 15,000த்தையும் அவங்க என்ன செய்யணும், அடமானம் போட்டு கொடுக்கணும், அதுக்கு ஏகப்பட்ட ஜூரிட்டி இன்னும் எதிர் ஜாமீன்தார் ஒருத்தர் இருப்பார், அவர் சொத்தையும் பதிஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த ரெண்டு துறையுமே சம்சாரிகளை நான் பார்க்குறேன். நானும் ஒரு விவசாய வீட்டு குடும்பத்தை சேர்ந்து வந்தான், எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், எப்போ ஒரு 5-6 நாளைக்கு முந்தி, அன்பு தம்பி இப்படத்தின் இயக்குனர் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் தம்பி பொன்னி மோகன் ஃபோன் பண்ணார், சார் 27ஆம் தேதி அவசியம் நீங்கள் வந்துடுங்க ஆடியோ லான்ச் இருக்குன்னு. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எப்பா நான் வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன், நான் நடித்த படம் வாழ்க விவசாயின்னு ஒரு படம், ஆமாம் நீங்கள் படம் எடுத்து நீ இன்னும் படம் நடிச்சுக்கிட்டே இருக்க, எவன்டா விவசாய வாழ வைக்கிறான், ஏப்பா நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, நீங்களே இப்படி சொல்லாமா, சரி விவசாயம் தான் விளையலப்பா, பொதுவாக மழை ஆடையில் பெய்யணும் இல்லாட்ட கோடையில் பெய்யணும்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட எங்கள் பகுதியில் 1 வருஷமாக மழை பெய்யலை. எங்கள் அப்பாட்ட சொல்லுவேனா, எப்பா உங்களால் முடியலை 80 வயசாச்சு, நீ உங்களால் காடு கரைக்கு போக முடியல, ஏன்ப்பா இன்னும் இந்த விவசாயத்தை கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கிய, சொன்னால் கேளுங்கப்பா விவசாயம்தான் யாரும் வாழ வைக்கலன்னு சொல்கிறீங்கள, விட்டுட்டு பேசாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால், அடே நான் செத்தாலும் நான் சாகும் போதும் பாண்டி 10 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு தான் செத்தான்னு சொல்லணும்டா, அந்த மாதிரி தான் நான் சாவேன், உன்னால் முடியலன்னு விட்டுட்டு பேசாமல் இரு,
ஆனால் விவசாயத்தான் வாழ்வேன், விவசாயத்தான் சாவேன் அப்படின்னு அவர் பிரச்சனையெல்லாம் சொல்லுவார். இப்படி விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்மையிலேயே இந்த படத்தை தயார் பண்ணுவதற்காக நான் பெரும் மதிப்போடும் அன்போடும் கூப்பிடுவேன். அப்பு அப்பு பால்டெக் நம்ம பால்டிப்போ கதிரேசன் அவர்களை அப்பு வந்து நான் அப்புன் தான் கூப்பிடுவேன், அவர் என்னை அப்புன் தான் கூப்பிடுவார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஏரியாக்காரவங்க. அவருக்கு நான் உண்மையிலே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த படப்பிடிப்பு குழுவினரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மனசார அவங்கள பாராட்டுறேன், வாழ்த்துறேன். அதே மாதிரி அன்பு சகோதரர் அப்புக்குட்டி கூட இணைஞ்சு நடித்த சந்தோஷம் இருக்க, நாங்கள் ரெண்டு பேரும் நடிகர் மாதிரியே பேசிக்கிற மாட்டோம். ரெண்டு பேரும் அண்ணே நீங்கள் இப்படி பேசுங்கண்ணே இப்படி பேசிக்கிறோமாண்ணே என்னண்ணே அந்த இடம் அப்படி இருக்குது இப்படி இருக்கும்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐடியை கையில் கொடுத்துட்டாங்க. அந்த எம்ஐடி கம்பெனிக்கார எம்ஐடி நிப்பாட்டியே 15 வருஷம் ஆகியிருக்கும். அண்ணே சார் சார் நீங்கள் இந்த வண்டியை தான் ஓட்டணும். ஏன் தம்பி வேறு ஏதாவது எக்ஸல் சூப்பரு அது மாதிரி பட்டன் ஸ்டார்ட்டில் ஒரு வண்டியை கொடுக்கூடாதா, நான் பாட்டு ஈஸியாக ஓட்டுவேன். இல்லை சார் நீங்கள் இந்த வண்டியை தான் ஓட்டணும். அடாடா எனக்கு பில்டிங்கும் பிரேஸ் மட்டும் எல்லாமே வீக்கு சார், நான் எப்படி இந்த வண்டியை ஓட்ட போகிறேன். அதுவும் படத்தில் இப்போ பாட்டில் பார்த்துருப்பீங்க, அருமையான பாட்டு ரெண்டு பாட்டும் அன்பு சகோதரர் அந்தோணி ராஸ் அவர்கள் அருமையாக பாடியிருக்கார். ரொம்ப நான் லைச்சு பார்த்தேன் இந்த பாட்டை. இது வரைக்கும் என்னை கண்ணிலே காமிக்கல. அவங்க நிறைய தடவை கூப்பிடுவாங்க, இசையமைப்பாளர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், என்னை காமிக்க மாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்பு சகோதரர் அப்புக்குட்டி தம்பியை வந்து பின்னால் வச்சுரு வண்டியே ஓட்டிகிட்ருப்பேன், பின்னால் வச்சுக்கிட்டே தெரிவேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான கம்மா மேடு, கம்மா எப்படி இருக்கும் கம்மா கரை, அதுவும் ஒத்தடி பாதை, மனுஷன் தான் நடந்து போவேன், அவன் கூட தடுமாறுனா கருவச்செடியெல்லாம் விழுகணும். சார் இதில் நீங்கள் அவரை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு அங்கேருந்து லாங்காக நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே வரணும் சார். மொதல் அதில் அப்படியா எப்படி தம்பி ஓட்டிகிட்டு வர்றது, ஒரு ஒத்தடி பாதையாக இருக்குது. இல்லை சார் நீங்கள் ஓட்டிடுவீங்க அதெல்லாம். என்ன தம்பி நீங்கள் வேறு, நான் சிங்கிளாகவே ஓட்ட முடியாது, நீ அவரை வேறு வச்சுட்டு ஓட்ட சொல்கிறீங்க. தம்பி அதுக்கும் தைரியமாக இருங்க பார்த்துங்க. அதில் என்ன சொல்லிட்டாரு, அந்த கம்மா கரைக்கு கீழே சரியான ஒரு 20 அடி மட்டும் 20 ஆள் மட்டும் பள்ளம் துருவாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் போட்டு வண்டியில் அவர் பின்னால் உட்கார வச்சு நேரம் அந்த கம்மா கரையில் ஏற்றிடுங்க. முடிஞ்சு இன்றைக்கி நம்ம ரெண்டு பேர் விழுந்து கிடக்க போகிறோம் தம்பி, என்னை எதுவும் சொல்லிடாதீங்க. எனக்கு பிரேஸ் மட்டும் வீக்கு, பேசிக்கு எல்லாமே வீக்கு, நான் பில்டிங்கே வீக்கான வந்தேன். நான் சொல்லி ஏன்னே தைரியமாக இருங்கண்ணே, நான் இருக்கேன் நீங்கள் பின்னாலில் இருப்பீங்க, நாளில் வண்டி ஓட்டணும், சும்மா விடுங்கண்ணே. அதில் வண்டி ஓட்டிகிட்டு வருவேன், எப்போ பார்த்தாலும் அவர் பின்னால் வச்சுக்கிட்டு வருவேன். உண்மையிலே ஒளிப்பாதிவாளர் தம்பி, நாங்கள்லாம் ஒரு சகோதரர்களாக தான் பழகுவோம். அதில் எங்கள் ஆர்ட் டைரக்டர் இருக்கார், அவர் சில நேரம் நடிக்க ஆரம்பிச்சுறாரு. அதெல்லாம் காமெடியாக இருக்கும். நாங்கள் நடிக்கும்போது தம்பி டயலாக்கை சொல்லுவார், ஆ அவர் ஒரு விஷயமாக பேசுவார். உண்மையிலே இந்த படப்பிடிப்பையும் இந்த படத்தில் நான் நடித்ததும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுலேயும் பெரிய சந்தோஷம் இந்த மேடையில் மதிப்பிற்குரிய லிப்ரா ப்ரொடக்ஷன் சார் அவங்க வந்து இந்த படத்தை நான் வாங்குறேன்னு சொன்னது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிம்மதியாக ஊருக்கு போவேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு இந்த படத்திலும் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தமைக்காக, இந்த படத்தில் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததுக்காக இந்த படப்பிடிப்பு குழுவினர் அனைவரையும் பணிவோடு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாட்டு எழுதுனது என் பாடல் வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான கருதுறேன். இது நான் வந்து இந்த மேடைக்காகவோ இல்லை ஜெய் கிஷ் இருக்கிறாரு பொன்னிமோகன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. விவசாயிகளுடைய சிரமம், நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவள் அப்படிங்கிறதுனால விவசாயிகளுடைய சிரமங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். அதில் வந்து அவர் சொன்ன மாதிரி பாழான பசியால் பிஞ்சு கையேந்தி நிற்கும் வேளை அப்படிங்கிற அந்த பாடலை வந்து நான் எழுதியிருக்கிறேன். அதில் சோறு கண்ட வாழ்க்கையை வயக்காத்த வீரன் காணல அப்படிங்கிறது, நான் பார்த்த விவசாயிகள் என்னதான் நெல் உற்பத்தி பண்ணாலும் தங்கள் வீட்டில் நல்ல உணவு இல்லாமல் தான் தங்கள் குழந்தைகளை வளர்க்கிற ஒரு துரிஷ்டவசமான நிலைமையை தான் வந்து இந்த பாட்டில் எழுதியிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு தயாரிப்பாளர் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் சாரை வந்து எல்லாரும் பாராட்டினீங்க, நிஜமான பாராட்டுக்கள். ஏன்னா பொன்னிமோகன் போன்ற இயக்குனர்கள் இந்த திரைப்பட உலகத்தில் தான் தங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வளவு நாள் இந்த டீமாக இருக்கட்டும் இல்லை ஒரு குடும்பமாக இயங்கி அவங்க முன்னேறியதை நானும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஊடகத்துறை நண்பர்கள் இது போன்ற படங்களுக்கு நிறைய நிறைய ஆதரவு தர வேண்டும். உங்களிடமிருந்து வந்தவள் தான் நான், அதனால் ரொம்ப உரிமையாக கேட்டுக்கிறேன், நிறைய இந்த படத்தை பற்றி பேசுங்க. நன்றி, வணக்கம். எங்கள் சினிமா சொந்தங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்த அத்துறை சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். சோறு சாப்பிட்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் வாழ்க விவசாயி. இந்த வாழ்க விவசாயிங்கிற பெயரில் இந்த படத்தை
வெளிக்கொண்டு வரப்போகிற அத்தனை சொந்தங்கள், அதாவது தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய ஐயா பால்டிப்போ கேசவன், பால்டிப்போ கதிரேசன் ஐயா அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் புன்னிமோகன் சார் அவர்களுக்கும், மற்றும் இசையமைப்பாளர் இந்த படத்தில் இன்னொரு பாட்டு பாட வச்சுருக்கிறாங்க, நல்ல பாடல். இந்த பாடலை தந்த இசையமைப்பாளர் நண்பர் திரு ஜெய்கிரிஸ் அவர்களுக்கும், கேமராமேன் சார்களுக்கும், படக்குழுவினர்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி மகிழ்கிறேன். இது நம்மளுடைய பிரச்சனை, நம்ம மக்களுக்காக, நம்மளுடைய விவசாயிகளுக்காக எடுக்கப்பட்ட படம். ஆகவே உலகம் முழுதும் இருக்கின்ற விவசாய மக்கள் இதுக்கு சப்போர்ட் தரணும், எல்லாம் தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வைக்கணும் அப்படின்னு வேண்டுகிறேன். இந்த படத்தை வெளிக்கொண்டு வரப்போகிற லிப்ரா நிறுவனத்தின் உரிமையாளருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாய் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி பெற செய்யுங்க, எல்லா தியேட்டரில் போய் பாருங்கள், பத்திரிக்கை ஊடகத்துறையை சேர்ந்தவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அன்னை அப்புக்குட்டி என்ன சொல்லணும்னா, சினிமாவில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொந்தம், உடன் பிரவா சகோதரன் கூட சொல்ல முடியாது, உடன் பிறந்த அண்ணன் தம்பி என்னோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த விதமான ஒரு நேஷனல் விருது வாங்கின ஒரு பந்தா கூட இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதராக வாழக்கூடிய பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பர் எங்கள் அண்ணன் அப்புக்குட்டி அண்ணன். இன்னும் நிறையா படங்களில் ஹீரோவாக நடிக்கணும், அவருக்கு தம்பியாக நானும் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டார். அந்த வகையில் வாழ்க விவசாயி, இது நம்மளுடைய குரல், இது நம்மளுடைய படம், வெற்றி பெற செய்யுங்க, நன்றி. வேலை வாங்குவதில் இரண்டு விதம், ஒன்று பூக்களில் வண்டு தேன் எடுப்பது, இன்னொன்று கரும்பில் சாறு பிழிவது. கதிரேசன் ஐயா அவர்கள் எங்களை பூக்களில் தேன் எடுப்பது மாதிரி வேலைகளை வாங்கினார். இரண்டாவது பால்டிப்போ கதிரேசன் என்பது அவர் செய்த தொழில், பாலின் நிறம் வெண்மை, அவர் ஆடையும் வெண்மை, அவரின் உள்ளமும் வெண்மை. மதிப்புமிகு தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் லிப்ரா புரொடக்ஷன் அவர்கள் கூறும்பொழுது, ஆர்ட் டைரக்டர் வந்து இந்த செட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க பேமெண்ட் கேட்டு வாங்கிங்க அப்படின்னாங்க. அந்த ராஜபாளையத்தில் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தி முடித்து அன்று இரவு புறப்படும் பொழுது எங்கள் ஊதிய தொகை முழு தொகையும் ஒரு ரூபாய் கூட பிடித்தம் இல்லாமல் எங்களுக்கு வழங்கினார் கதிரேசன் ஐயா அவர்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜபாளையத்தில் எந்த இடத்தில் போய் கேட்டாலும் அவருக்கென்று ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. பொருளாதார செல்வாக்கு சேர்ப்பது இரண்டாவது பட்சம், மக்கள் செல்வாக்கு சேர்ப்பது தான் முதல் பட்சம். அவர் வெகு விரைவில் இந்த மேடையில் அதை சொல்லக்கூடாது, அரசியல் வார்டில் மிகப்பெரிய அந்தஸ்திற்கு போவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்த முறை எனது இயக்குனர் அண்ணன் பொன்னி மோகன் அவர்கள், வேற்றுமொழி படங்களை பார்த்துவிட்டு ஒரே இரவில் அதன் பிரதிபலிப்பால் அல்லது பாதிப்பால் அல்லது பல நூல்களை ஆய்வு செய்துவிட்டு அதன் தாக்கத்தால் அவர் கதை எழுத வரவில்லை. அவரின் கதை மூலம் நதி மூலம் வேறு, அவரின் அனைத்து படைப்புகளும் வாழ்க்கையின் விவசாயிகளை பற்றி, உழைப்பாளிகளின் கண்ணீரை பற்றி, அவர்களின் புன்னகையை பற்றி, அவர்களின் வேர்வையை பற்றி, இதை பற்றி மட்டும்தான் அவர் கதை எழுதி கொண்டிருக்கிறார். ஆரம்பம் முதல் நானும் அவரும் அரை நண்பர்கள், அண்ணன் தம்பி மாதிரி பழகி கொண்டுள்ளோம். அவர் இந்த படத்தால் மிகப்பெரிய இமாலய வெற்றி அடைவார் என்று நான் நம்புகின்றேன். அடுத்து நம் கதையின் நாயகன் அப்புக்குட்டி அண்ணன், ரசிகர்கள் வியக்கும் நடிகர்கள் உண்டு, ஆனால் நடிகர்கள் வியக்கும் நடிகர் அண்ணன் அப்புக்குட்டி. இது என் தலையாய கருத்து அல்ல, நம் தலையின் கருத்து. இந்த படத்தில் அவர் விவசாயியாக வாழ்ந்திருக்கிறார், இது மேடை அலங்கார சொல் அல்ல. ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன், நாங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்குள்ள செட் ப்ராப்பர்ட்டியாக டம்மி டஸ்ட்டு ஏற்படுத்தக்குள்ளே உங்கள் பவுடர் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ அவர் வந்து பார்த்துட்டு, என்னங்க இது அப்படின்னாரு. இல்லை சார், இங்கே காலில் பூசிக்கினேன். அட என்ன போங்க, இதெல்லாம் கடந்து தாங்க நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை மடித்து கட்டிட்டு மண் வேட்டியை தோளில் தூக்கிட்டு சேத்துல இறங்கினார் பார்த்தீங்களா. தமிழன் தான் உண்மையான விவசாயி, அந்த திமுறும் தினவும் அவர்கிட்ட அன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. அண்ணன் அப்புக்குட்டிக்கு தேசிய விருது என்பது புதிதல்ல, இந்த படத்தால் சர்வதேச விருது கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கல்ல. அவருக்கு என் அன்பான வணக்கங்கள். நம் கதையின் நாயகி வசுந்தரா மேடத்தை பற்றி சொல்லணும், தென்மேற்கு பருவக்காற்று அவர்களுக்கு ஒரு மைல்கல்லாக இருந்தது, இந்த வாழ்க விவசாயி வைரக்கல்லாக இருக்கும். மிகப்பெரிய சிறப்பாக நடித்துள்ளார் இந்த படம். இந்த விழாவின் நாயகன் ஜெய்கிருஷ், இசையமைப்பாளர், மிக நெருங்கிய நண்பர் எனக்கு. அதாவது மொழி பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவு, இசை வந்து வாசனை, மொழி தான் பசியை தூண்டுறது, இசை வந்து நம்ம வயிற்று நினைக்குது. ரொம்ப அருமையாக இசை அமைச்சிருக்காரு. ஆர்ஆர்லேருந்து எல்லாருக்கும் பார்க்கக்குள்ள அவரை வந்து பாராட்ட தோணுது. சார் ராசி அழகப்பன் சாருக்கு சொல்லக்கூடாத இளையராஜா சார்னாரு, நான் இளைய இசைஞானினே அவருக்கு ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன்.
இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் ரதன் சந்தாவத் எல்லாமே ரொம்ப அருமையான இடத்துல காற்று புகாத இடத்துல கூட தன்னோட காமிராவை வந்து புகுத்தி சிறந்த ஒரு ஒளி ஓவியராக அவர் திகழ்கிறாரு. காதல் கந்தாஸ் டான்ஸ் மாஸ்டர் ஹலோ கந்தசாமி அண்ணன் எல்லாமே வந்து இது சொன்ன போனால் இது ஒரு குடும்பமாகவே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இது வந்து இந்த 45 நாள் எங்களுக்கு படப்பிடிப்பு வந்து ஒரு சுமையாகவே தெரியல, ரொம்ப சுவையாக இதை வந்து நாங்கள் அனுபவித்தோம். இந்த படம் வந்து வெற்றி பெற வேண்டும், இந்த படம் வெற்றி பெறனா வேறு எந்த படம் வெற்றி பெறும், அதாவது விவசாயி ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன், டைம் இல்லை ஓகே. அதாவது ஆதி மனிதன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்கரம் நெருப்பு அதுக்கப்புறம் வேளாண்மை தான், இது விவசாயத்தை பற்றி சொல்கிற படம். தேசிய கொடி கூட சிகப்பு நிறத்தை தலைக்கீழாக மாற்றி பச்சை நிறத்தை மேலே கொண்டு வர காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். விவசாயிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. மருதம்ன்றது வயல் சார்ந்த இடம், குறிஞ்சின்றது மலை சார்ந்த இடம். குறிஞ்சி பூ அப்படின்னு சொல்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும், இந்த படமும் அதே மாதிரி தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இதேமாதிரி அரிதான படங்கள் வரும், தயவுசெய்து இந்த படத்தை கொண்டாடுங்க. பத்திரிகைத்துறை நண்பர்கள், தொலைக்காட்சி சூழர்கள், ஊடகத்துறை எல்லாருக்குமே உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த படம் வந்து வெற்றி பெற வேண்டும் என்பது திண்ணம், வெற்றி பெற வேண்டும் எண்ணம். நன்றி, வணக்கம். வரும்போது எல்லாமே ஃபாஸ்ட்டாக 2 லைன்ஸில் முடிச்சிட்டுங்கன்னு சொல்கிறாங்க, ஸோ நான் 2 லைன்ஸில் முடிச்சிடுறேன். இந்த படத்தை வந்து ஒரு விவசாயி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் அண்ட் ஆல்சோ ஆக்டரும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப ஆனஸ்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ரிலேட்டபுளாக இருக்காது, பட் ரிலேட்டபுளாக இருக்கணும். ஏன்னா நம்மளும் வந்து விவசாயி ஃபீல் பண்ணுறது வந்து நம்மளும் ஃபீல் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் சார் சொன்ன மாதிரி ப்ரெஸ்ஸோட கை தான் இருக்கு, அவங்க தான் ஸ்பான்சர் அண்ட் அவரோட ப்ராஃபிட்டை நம்ம காப்பாற்றணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து இந்த படத்தை ரொம்ப சக்ஸஸ் ஆக பார்ப்போம். உங்கள் சப்போர்ட் தான் முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கேரக்டர் என்ன, இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்கீங்க, அப்புக்குட்டி கூட நடிச்சது, இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்க. டைம் எல்லாம் சொன்னீங்க எனக்கு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து நான் அப்புக்குட்டி சாரோட பேர் அப்ளை பண்ணுறேன், ஒரு விவசாயி ஒய்ஃப் அப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னை நம்பி இவ்வளோ பேரை ரெப்ரசன்ட் பண்ணுற கேரக்டர் கொடுத்ததுக்கு மோகன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் வந்து ஸ்பாட்டில் டைரக்டர் மாதிரியே இல்லை, எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார். ஸோ ஒரு ஒரு சுச்சுவேஷனும் எனக்கு அந்த எனக்கு நம்ம சிட்டி கேர்ளுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொன்னதுக்கு அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிமை நம்பி பண்ணது வந்து ரொம்ப மிக்க நன்றி. ஏங்க நல்ல படம் தாங்க நான். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேங்கிறதுக்காக என்னை வந்து முட்டி போட்டு நின்று இது ஹைட்லாம் கம்மி பண்ணி ஹாஃப் ஸ்குவாட்லாம் பண்ணி சொல்லாமல் இருந்ததுக்கு அப்போ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபிலிம் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு டெஃபினெட்லி ஒரு அவார்ட் வினிங் ஃபிலிம், பட் ஆல்சோ எல்லாருக்கும் வந்து ஒரு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இருக்கும். ஸோ இந்த ஃபிலிம் வந்து சக்ஸஸ் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன், அண்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆகிருக்கு எங்கள் மேடையிலேயே, அதான் பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுக்கு சுசீந்திரன் சார் ஒரு லீடை போட்டு போயிட்டார், அவரும் ஒத்துக்கிட்டார் வாங்கிக்கிறேன்ட்டு. சந்தோஷம், இன்றைக்கி கண்டிப்பாக 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கிடுவேன் நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது. ஏன் பயப்படாதீங்க, ஏன் நான் 1 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடாதா, எல்லோரும் வாங்கிட்டாங்கிறேன். எனக்கு 1 கோடி அந்த கண்ணில் காட்டவே இல்லை இன்னும். நானும் வந்து 10 வருஷம் போயிடுச்சு, கண்டிப்பாக வாங்கிடலான்னு நினைக்கிறேன். வாழ்க விவசாயி. இந்த படம் நான் நடித்ததுக்கு காரணம் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது, எனக்கு டைரக்டருக்கு முன்னாடி பழக்கமே கிடையாது. விவசாயியை பற்றிய கதை, எங்கள் அம்மாவை நேரில் பார்த்த மாதிரி இருந்தது இந்த படம். நான் வந்து கதை கேட்கும்போது ஏன்னா எங்களுக்கு விவசாய நிலம் கிடையாது. நான் சென்னைக்கு ஏன் வந்தேன்னா நிலம் இல்லாதனால தான் வந்தேன், இல்லைன்னா நான் ஊரில் வந்திருப்பேன், ஏதாவது அங்கே ஆடுகிட்டு மேய்ச்சிக்கிட்டு ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன். எங்களுக்கு அந்த நிலம்லாம் கிடையாது, கூலி ஆள் தான் எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவும் கூலி ஆள் தான், வேலை செய்வாங்க, இங்கே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க எங்கள் அப்பா. அந்த வருமானம் எங்களுக்கு பத்தலை. எங்கள் அம்மா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கொடுக்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம். கிழிஞ்ச டவுசரு இதோட ஊருக்குள்ளே போகிறது ஒரு சந்தோஷம் சின்ன வயசில். ஆனால் அது அப்போ அந்த கஷ்டம் இது இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரில. விவரம் வர என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அது விவசாயம் அழிஞ்சு போச்சு, அதான் உண்மை. நமக்கான பொருளுக்கான ஊதியங்கள் அங்கே கிடைக்கல. அந்த விஷயந்தான் பொன்னிமோகன் சார் வந்து கதை சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது.
இந்த படத்தை நம்ம விடக்கூடாது, கண்டிப்பாக பண்ணணும். எல்லா விவசாயம் நேருக்குள்ள நேராக நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா படுற கஷ்டம், எங்கள் அம்மா பட்ட கஷ்டம், என்னுடைய சொந்தக்காரங்க பட்ட கஷ்டம், எல்லாரும் லைஃப்லையும் இதை நம்ம சந்திச்சுப்போம். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நான் பட்ட வேதனைகள் அது நேரில் எனக்கு கொஞ்சம் உள்ள பாதிப்பு இருந்தது சார், அதனால தான் அந்த கதையை நான் பண்ணேன். அதுக்கப்புறம் சேலஞ்ச், நான் 10 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் பிஸ்னஸ் இல்லாத மாதிரி அப்புக்குட்டி கூட நடிக்கிற பெரிய விஷயமா பெரிய விஷயம். நானும் நடிகேன் தான், ஏன் ஒத்துக்கல, ஒத்துக்க மாட்டிங்களே, ஒத்துக்கிட்டீங்க. அதனால தான் நான் அழகர்சாமியின் குதிரையில் நேஷனல் அவார்டு வாங்கினேன். இன்றைக்கி நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா எங்களுடைய டைரக்டர் சுசீந்திரன் சார் தான். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னா இன்றைக்கி அப்புக்குட்டியை நான் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகர்சாமியின் குதிரில் ஹீரோயினை பற்றி மெயினாக சொல்லி ஆகணும். நிறைய ஹீரோயின் பார்த்தாங்க எனக்காக நடிக்கிறதுக்கு, எல்லா ஹீரோயினையும் அப்புக்குட்டியா ஐயோ அவர் என்ன எப்படி இருப்பாரு, ஏன் என்னை பார்த்தா பயமா ஹீரோயினிங்களுக்கு, எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் என் கூட நடிக்கக்கூடாது அவங்களாம், நான் ஒரு நடிகராக தெரிஞ்சிருக்கேன் ஏன் நடிக்கக்கூடாது, எனக்கு ஒன்றும் புரியல. அதில் வசுந்தரா பாராட்டினேன், செமையாக நடிச்சிருக்கீங்க என் கூட, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நடிக்க துணிஞ்சதுக்கு பிறகு இனிமேல் எனக்கு பாருங்கள் லைன் கட்டி ஹீரோயினி வருவாங்க, கன்ஃபார்மாக என் கூட நடிப்பாங்க நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். பொன்னி மோகன் சார், இந்த படத்தை இயக்குன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு சீனும் நல்லா வராமல் விடவே மாட்டாப்புல, அப்படி இருந்தோன்னு வச்சுங்களேன் சார், இந்த இடத்துல நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் அந்த சீனை திரும்ப ரிபீட் எடுக்கிறது. நான் ரொம்ப ரசித்து அழகர்சாமியின் குதிரையில் எனக்கு எப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்ததோ அதே மாதிரி இந்த படம் அதை விட மேல் எனக்கு வந்து வாங்கி கொடுக்கணும். அப்படின்னா தான் எங்கள் ப்ரொடியூசருக்கு சந்தோஷம், லிப்ரா சாருக்கு சந்தோஷம், சார் அடுத்த படமும் நீங்கள் வாங்கினுங்க தயவு செஞ்சு அப்படின்னு தான் வந்து நானும் சம்பளம் வாங்க முடியும், இல்லைனா அப்புக்குடி படம் சரியில்லையோ பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ஓடுற படமாகவே நான் நடிக்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும். சாங் எல்லாமே நல்லா வந்திருக்கு, டீம் எல்லாருமே நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் நிறையா பேசணும்னு நினச்சேன், டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கம்மியாக பேச முடியுது. மெயினாக பத்திரிகை நண்பர்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் என்னை மறக்காமல் மக்கள் மத்தியில் போய் சேர்த்துருக்காங்க, பத்திரிகை நண்பர்கள். உண்மையாக சொல்ல போனால் அதான் உண்மை, இல்லைனா எனக்கு இடையில படங்கள்லாம் வரல, மறந்துருப்பாங்க மக்கள். அந்த வகையில் என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க, அப்புக்குட்டி இவர் தான், இவர் தான் அப்புக்குட்டி, இவர் தான் அழகர்சாமியில் குரப் பண்ணார், இந்த படம் பண்ணார், அந்த படம் பண்ணார்ன்னு என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கீங்க, அதுக்கு மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். என்ன காரணம்னா ஒரு விவசாயத்துக்கான ஒரு படம், இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இயற்கை விவசாயங்கிறது இப்போ தான் நம்ம கண்ணுக்கு அப்படியே முன்னாடி தெரியுது. நீங்கள் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இயற்கை உணவை நம்ம சாப்பிட்லாம். ஒவ்வொரு விவசாயியும் யூரியா போட்ட தண்ணிக்குள்ளேயே தான் நிற்கிறான், அதுக்குள்ளே தான் நம்ம புண்ணாகிக்கிட்டு ஒரு நோய் வாய்ப்பட்டு இன்றைக்கி எல்லா நோய்க்கும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் தான். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம யூடியூப் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோம், அதனால் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, அந்த வகையில் இந்த படமும் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கணும்னு நம்புகிறேன். நன்றி எல்லாருக்கும், யார் பேராக விட்டுருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷம். ஆல் டீம் நிறைய பேச நினச்சேன், அதனால் பேச முடியல. மேடையில் இருந்த பாலாஜி சார், சார் ரொம்ப சந்தோஷம். கொள்ள நரி கூட்டத்துலாம் எனக்கு கேரக்டரே இல்லாத பட்சத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கி கொடுத்தாரு பாலாஜி சார். அந்த படத்தில் போலீஸாக நீங்கள் எப்படி நடிப்பீங்கன்றாங்க, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு கேரக்டர் உருவாக்கி எனக்கு கொடுத்தாரு. டீம் அழகந்த சாமி என்ன சொல்ல வேணாம், பர்ஃபார்மன்ஸ் பிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். திலீபன் சார், ரெண்டாவது மாஸ்டர் பற்றி மெயினாக சொல்லி ஆகணும், ஏன்னா எனக்கு வராது டான்ஸ். கடைசியில் பார்த்தா அவர் மாஸ்டர் கிடையாது, நான் தான் அந்த படத்தில் மாஸ்டர். எனக்கு என்ன வருதோ அதை தான் அவர் எடுத்தார், உண்மை தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக ரொம்ப காமெடியெல்லாம் நான் அதில் வந்து ஆடலை. ஓரளவு மாஸ்டர் அடுத்த படத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிக்குவேன், ஏன்னா நம்மளுக்குள்ள டென்ஷன் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படி தான் ஆடன்னு ஒரு மாதம் சொல்லிட்டாயும் வச்சுக்கிங்க, நான் ஹீரோவெல்லாம் நடிக்க முடியாது, அப்புறம் ஜீரோவாக தான் போகிறோம். அதனால் எனக்கு வரத பண்ண எல்லா டீமுக்கும் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கதிரேசன் சார் புடிசராக பெரிய லெவலில் வரணும், தயாரிப்பாளர் இல்லைன்னா நம்ம இல்லை ஒரு நடிகராக. நாங்கள் வந்து ஒரு வேளை சாப்பிட்றோன்னா தயாரிப்பாளர் தான், அதுக்கு காரணம் வந்து தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நிறைய படங்கள் நடிக்க முடியும். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு நான் ரெண்டு படம் ஹீரோவாக நடிக்கிறேன், அது யாருக்காவது தெரியுமா, மஸ்தான் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர், அவர் டைரக்ஷன் என்ன வச்சு ஒரு படம் நேற்று இன்றுன்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது ரிலீஸ் ஆக போகுது, சீக்கிரம் முடிஞ்சிச்சு முக்கால்வாசி. அப்புறம் ஏஎல் ராஜா சார் வந்து சூரியனும் சூரியகாந்தின்னு ஒரு படம், அந்த படமும் நான் ஹீரோ பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் பிஸியாக தான் இருக்கேன். அதனால் வந்து யாரும் வந்து கம்மியாக இருக்குன்னு யாரும் இடப்பட்டுறாதீங்க. எனக்கு சேலஞ்ச் பண்ணி போகிற ரொம்ப பிடிக்கும், இந்த படம் எனக்கு சேலஞ்ச், கன்ஃபார்மாக ஜெயிப்பேன் நம்புகிறேன். அது காரணம் டைரக்டர், ஆல் டீம்ஸ், தேங்க்யூ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு, இந்த டீமுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.